Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், எங்கள் தேவனே, நீர் பரிசுத்தர். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. மேலான நாமம் உடையவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், 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 எங்கள் தேவனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மேலான நாமமுடையவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, நீரே உயர்ந்திருப்பீராக. தேங்க்யூ லார்ட். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆரா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே, துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. ஹாலேலூயா. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. ஆராதனைக்கு ஆரம்பமாக 113வது பாடலை பாடி முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு தேவாதி தேவனை மகத்துவா ஸ்தோத்திரம், ஏசிகர் போதனை ஜீவா ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹாலேலூயா. தேவாதி தேவனே மகத்வா ஸ்தோத்திரம், ஏசிகர் போதனே ஜீவா ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே மகத்வா ஸ்தோத்திரம், ஏசிகர் போதனே ஜீவா ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளைதனில், வந்தருள்ளேகுவார் இந்த வேளைதனில், வந்தருள்ளேகுவார். ஈனப்பாவி எந்தன் மீட்பா ஸ்தோத்திரம், ஈன சிலுவையை எடுத்தாய் ஸ்தோத்திரம். ஈனப்பாவி எந்தன் மீட்பா ஸ்தோத்திரம், ஈன சிலுவையை பாடுவோம். வந்தனம் தந்துமை, வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளைதனில், வந்தருள் ஏகுவார் இந்த வேளைதனில்,
வந்தருள்ளீகுவா வியாகுல நேரத்தில் நேயனே ஸ்தோத்திரம் வியாதி படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம் வியாகுல நேரத்தில் ஆமே வியாதி படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம் வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளை தரு வந்தருள்ளீகுவா இந்த வேளை தரு வந்தருள்ளீகுவார் ஆலோசனை தரும் ஞானமே ஸ்தோத்திரம் அல்லல்கள் தீர்த்திடும் வல்லவா ஆமென் ஆலோசனை தரும் ஞானமே ஸ்தோத்திரம் அல்லல்கள் தீர்த்திடும் வல்லவா சேர்ந்து பாடுவோம் வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளை தரில் வந்தருள்ளீகுவார் இந்த வேளை தரில் மாலை மயங்கையில் மாலை மயங்கையில் ஜோதியே ஸ்தோத்திரம் காலை சமயத்திலன் ஜீவனே ஆமே மாலை மயங்கையில் ஜோதியே ஸ்தோத்திரம் காலை சமயத்திலன் வந்தனம் தந்துமை வந்தனம் தந்துமை சொந்தமாய் இந்த வேளை தரில் வந்தருள்ளேகுவார் இந்த வேளை தரில் அன்பர் விட்டோடினும் அன்பர் விட்டோடினும் மாறிடா நண்பனே கொண்டாயுன் ரத்தத்தா கொச்சவா ஸ்தோத்திரம் அன்பர் விட்டோடினோ மாறிடா நண்பனே ஹல்லேலூயா நன்றி அப்பா பாடுவோம் வந்தனம் தந்துமை இந்த வேளை தரில் இந்த வேளை தரில் துன்பமகோரமாய் துன்பமகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை ஆமே துன்பமகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை எல்லாரும் சேர்ந்து வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவே இந்த வேளை ஹல்லேலூயா முடிந்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் தேவாதி தேவனே தேவாதி தேவனே மகத்வா ஸ்தோத்திரம் தேசிகர் போதலே ஜீவா ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஹல்லேலூயா ஒரே சத்தமாய் வந்தனம் தந்துமை வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவே இந்த வேளை தரில் வந்தருள்ளேகுவா இந்த வேளை தரில் வந் சொல்லுங்க இந்த வேளை தரில் வேளை தரு வந்தருள் ஒரு விசை கூட இந்த வேளை தனில் இந்த ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி ஆமென் தேவனுக்கு மகிமையாய் நம்மத்திலே வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவரே உயர்ந்திருப்பாராக அவரே மகிமைப்படுவாராக தமது சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுவாராக அவருக்கு பிரியமான ஆராதனை இந்த இடத்திலிருந்து ஏறெடுக்கப்படுவதாக நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக நம்மை பலப்படுத்துவாராக நம்மை உருவாக்குவாராக நமது வார்த்தையினால் நம்மை தேற்றுவாராக நமது வார்த்தையினால் நம்மை பரிசுத்தமாக்குவாராக அவரே தமது கிரியையை நடப்பிப்பாராக ரகபல சகதரி பலதுரோ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ரக்கமுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஐந்தாவது மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே வந்துமே
ஆராதிக்கும்படியாய் தேவன் பாராட்டி இருக்கிற மேலான தயவுக்காய் நன்றி அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர். கிருபையா இந்த நாளை காண செய்து உடைய சமூகத்திலே வர வைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் தாமே பொருட்படுத்த நடத்துங்க. எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நடுவிலே உலாவுவீராகப்பா. உடைய அதிசயமான கிரியைகளை இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரும் அந்த தெய்வ பிரசன்னத்திலே அனுபவித்தவர்களாய் நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையில் பயன்படுகிற ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்துங்க. பாடுகிற பாடல்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும். வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பேசும், உருவாக்கும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரை திடப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீரை ஆளுகை செய்து நடத்தும், எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்துங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதிக்கிறவர்களும் தெய்வ பிரசன்னத்தில் இணைந்து ஆராதிக்க கிருபை செய்யும். வந்து கொண்டிருக்கிறவர்களும் சீக்கிரமாய் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாருக்குள்ளே கர்த்தர் ஒரு மனதை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும், நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக வேண்டும். நீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். உட்காரும் போது தயவாய் முன்பாகவே வந்து உட்கார்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சேரில் இருக்கிறவங்களும் முன்பாக இருக்கிற சேர்ஸ் காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அமர்ந்து கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைங்க சேரில் இருப்பாங்கன்னா தயவாய் நீங்கள் கீழே உட்கார வைக்கும்படி கேட்குறேன். வருகிற பெரியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுதும் நான் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடல்களை பாடும்போது கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவாராக. Jesus, hallelujah. Stotram, thank you, Lord. Nandri selathukiren. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Ellar karangalai urthi utsagamai. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் புத்தகத்தில் 22வது பாடல், பாடலின் 22. உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவினை சரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவினை சரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவினை சரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். காலை உன்னதற்கழிக்கிறோம், உத்தம இருதயம் படைக்கிறோம். உதட்டின் காலை உன்னதற்கழிக்கிறோம். முற்றுமே முற்றுமே சுத்தமற்றதாக்க எம்மை சுத்தமாக வைக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவினை சரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். பங்கமின்றி தாசர் எம்மை காத்ததா, துங்க நேசு தூய்மை நாமக்கேந்ததா. பங்கமின்றி தாசர் எம்மை காத்ததா. மகிமையே மகிமையே தீங்கிலாதிருந்து நம்மை தீங்கி நின்று மீட்டதால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவினை சரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். பரிசுத்தம் செய்யும் பலியாயினார், கரிசிக்க தம்மை வழி காட்டினார். பரிசுத்தம் செய்யும் பலியாயினார், கனிவுடன் கனிவுடன் பாரிசத்திருந்த மக்காய் பறிந்து பேசுகிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவினை சரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். சியோனில் துதிகளை திரட்டுவோம், தீயோனின் மதில்களை புரட்டுவோம். சியோனில் துதிகளை திரட்டுவோம். திறமுடன் திறமுடன்
ஏகியோன் படைகளை எதிர்த்து நின்று விரட்டுவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாட்சியே பொய்ப்பிசாசின் அஸ்திரங்கள் அழித்துமே ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாட்சியே தூயனை தூயனை தூய்மையுடன் போற்றி சுவிசேஷம் அதை சாற்றுவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் பரிசுத்தம் செய்யும் பலியாயினா தரிசிக்க தம்மை வழி காட்டினா பரிசுத்தம் செய்யும் பலியாயினா கனிவுடன் கனிவுடன் பாரிசத்திருந்த மக்கள் பரிந்து பேசுகிறார் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாட்சியே பொய்ப்பிசாசின் அஸ்திரங்கள் அழித்துமே ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாட்சியே தூயனை தூயனை தூய்மையுடன் போற்றி சுவிசேஷம் அதை சாற்றுவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் புனிதமாய் புனிதமாய் தனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆறாவது பாடலை பாடுவோம் பாடல் 326 கர்த்தாவில் சந்தோஷம் அவர் என் பலன் பாரினில் வாழும் நாள் அவர் என் பலன் அவர் என் அடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே அவர் என் அடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே கர்த்தாவில் சந்தோஷம் அவர் என்பலன் பாரினில் வாழும் நாள் அவர் என்பலன் அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே பல நாட்கள் எண்ணினேன் தனிமை என்று அந்நாளில் அவரின் நோடு சொன்னார் பல நாட்கள் எண்ணேன் தனிமை என்று அந்நாளில் அவரின் நோடு சொன்னார் உலகத்தின் முடிவு வரை எல்லா நாளும் உன்னுடன் நான் இருப்பேன் உலகத்தின் முடிவு வரை எல்லா நாளும் உன்னுடன் நான் இருப்பேன் கர்த்தாவில் சந்தோஷம் அவர் என் பலன் பாரினில் வாழும் நாள் அவர் என் பலன் அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே எதுவுமே கூடாதென்றே அந்நாளில் அவரின் நோடு சொன்னார் என்னால் எதுவுமே கூடாதென்றே அந்நாளில் அவரின் நோடு சொன்னார்
எல்லாம் உனக்காக செய்து முடிப்பவர் என்னாலும் கூட இருப்பார் எல்லாம் உனக்காக செய்து முடிப்பவர் என்னாலும் கூட இருப்பார் கர்த்தாவில் சந்தோஷம் அவர் என் பலம் பாரினில் வாழும் நான் அவர் என் பலம் அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே பலவீனன் என்று நினைத்தேன் போனான் அந்நாளில் அவரின் ஓடு சொன்னான் பலவீனன் என்று நினைத்தேன் போனான் அந்நாளில் அவரின் ஓடு சொன்னான் எல்லாமுமே செய்ய பலன் தருபவர் எப்போதும் கூட உண்டு எல்லாமுமே செய்ய பலன் தருபவர் எப்போதும் கூட உண்டு கர்த்தாவில் சந்தோஷம் அவர் என் பலன் பாரினில் வாழும் நான் அவர் என் பலன் அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே சிநேகிதர் இல்லை அந்நாளில் அவரின் ஓடு சொன்னார் சிநேகிதர் இல்லை என்ன அந்நாளில் அவரின் ஓடு சொன்னார் நித்திய சிநேகத்தால் உன்னை நேசிப்பவர் நித்தமும் கூட உண்டு நித்திய சிநேகத்தால் உன்னை நேசிப்பவர் நித்தமும் கூட உண்டு கர்த்தாவில் சந்தோஷம் அவர் என் பலன் பாரினில் வாழும் நான் அவர் என் பலன் அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே பலவீனன் என்று நினைத்தேன் ஓர் நாள் அந்நாளில் அவரின் ஓடு சொன்னார் பலவீனன் என்று நினைத்தேன் ஓர் நாள் அந்நாளில் அவரின் ஓடு சொன்னார் எல்லாமுமே செய்ய பலன் தருபவர் எப்போதும் கூட உண்டு எல்லாமுமே செய்ய பலன் தருபவர் எப்போதும் கூட உண்டு கர்த்தாவில் சந்தோஷம் அவர் என் பலன் பாரினில் வாழும் நான் அவர் என் பலன் அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே அவர் என்னடைக்கலம் ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே ஹல்லேலூயா எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 316வது பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் பாடலின் 316 எல்லாரும் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென்
Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Yerusalemme, koli tan kunjugalai ettanaikkum yegathin kural kette thai paravai thudithidum paasam kande thabaramai siraginil thanjamane kanivana Yerusalemme kanivana Yerusalemme paralogam vittirangude அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா நடுவரின் அருகில் வந்தேன் பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன் பரவசமாய் தூதர்கள் சூழ நின்றேன் ஆகாயன் எருசலேமே ஆகாயன் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே ஆகாயன் எருசலேமே பரலோகம் இட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா Hallelujah Amen Hallelujah Amen Hallelujah Vidudalaye Vidudalai Vidudalaye Logamadin Mogathil Vidudalaye Nane Ennum Suyavalvil Vidudalaye Nadarennil Vaalvadal Vidudalaye சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொலித்திடுதே சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக நல்ல கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் நம்பிக்கையோட கண்ணீரியாவும் நீர்யாவும் கனிவோடு துடைத்திடுவார் என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார் மரணமில்லை மனநோயின் துயரமில்லை அலறலில்லை அழுகையும் சோகமில்லை தலைநகராம் எருசலேமே தலைநகராம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே தலைநகராம் எருசலேமே கோரே பரலோகம் விட்டிறங்குதே ரகாபா சகதராதரா மணவாட்டியா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே சந்தோஷத்தோட ஆமென் அல்லேலூயா ஆமென்
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு ரகாவலா சகாதரா பாபா பாபா துரோ ஓ ரிகாதா ரிகா சத்துரோ வாழ்வதால் விடுதலை சொல்லுங்க சுவாதீன எருசலேமே சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியா அழகாக சொலித்திடுதே சுவாதீன எருசலேமே சந்தோஷத்தோடு ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் 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 அந்த மகிமையை நினைத்து ஆராதீங்க ஹல்லேலூயா காலத்து பாடுகளை மறந்து அவன் இனி வர போகிற மகிமையை நினைத்து நமக்கு இறங்கி வருகிறது கத்துடைய மகிமை கத்துடைய பிரசன்ன கத்துடைய வஸ்திர தொங்களால் ஆலயம் நிரம்புகிறது மகிமை 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 மகிமைக்காய் அழைத்தவரே மகிமை காணும்படி நடத்துகிறவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ரிபாலா சகாதர நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போட அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோட கத்துடைய ஆவியானவர் அசைவாடுகிறார் கத்துடைய பிரசனம் ஆலயத்தை மூடுகிறது கத்துடைய மகிமை ஆலயத்தை மூடுகிறது ரிபாபா சகாத ரகாத ரிபாலாத ரியாதரா ஹல்லேலூயா 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 நன்றி 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 ஆண்டவரே நீ நல்லவரே glory 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 rika baba baba shabala duri bala bau shandara bala bau duri adara likhara bala gada riadara gada ramana shanturo riham taragala bau shabala gada riadara haatu kutti anavartave nam kannire muttilum thudaikirana magimayana naal menmayana naal kaayigale aaythapaduthugiravare inda ganamana baakiyathai ஒன்றுக்கும் உதவாது எங்களுக்கு நீர் கொடுத்திருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இது எங்களால் உண்டானதல்ல இது எங்கள் நீதியினால் உண்டானதல்ல தேவன் பாராட்டின அன்பு மாத்திரமே தேவன் பாராட்டின கிருபையே தேவன் எங்களில் வெளிப்படுத்தின தயவே எங்களுக்கு இதை செய்ததாண்டவரே எங்களுக்கு இதை செய்ததாண்டவரே லோரா பாபா மாமா சதுரு ரிகல கதரி பல கதரி அந்தர பௌஷதல ராதரா ரிகே மகதரி அதலரி மனசகதரா உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள எங்களை வழி நடத்துகிறவரே மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா எங்களோடு கூட இருந்து நித்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்லுகிற ஆவியானவரே எங்களை விட்டு விலகாமலும் எங்களை விட்டு கொடுக்காமலும் எந்த சூழ்நிலை எங்களை தனிமையாய் விடாமலும் எங்களுக்கு பாதுகாப்பாக துணையாக வழி நடத்துகிறவராக ஆமை தடைகளை உடைக்கிறவராக இதுவரை என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இனிமேலும் என்னை அவர் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் தைரியத்தோடு சொல்ல முடியும் அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே
வல்ல ஆவியானவரே ஆமே சொல்ல ஒரு மகிமை மேகம் ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் ஒரு மகிமை மேகம் இந்த சபையை மூடுதே ஒரு மகிமை மேகம் ருசிக்கிறவர்கள் சொல்லுங்க விலகாதவரே விலகாத மேகம் நீ உன் செல் விலகலப்பா இதுவரை என்னை விட்டு விலகாத தேவன் விலகாத மேகமே முன் செல்லு மேகம் நீ விலகாத மேகம் நீ சேர்ந்து சபையை சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்ல முடியும் என் பேச்சில என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க ஓ என் நினைவுல என் நடக்கையில என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல இந்த மகத்துவமான காரியம் நீங்கள் நீதியினால் வந்ததல்ல தேவன் பாராட்டின கிருபையே என் பேச்சில என் மூச்சுல என் சொல்லுல என் செய் அநாதி ஸ்நேகத்தா நான் உன்னை ஸ்நேகித்தேன் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்றவர் என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிருல கலந்திருக்கேன் ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்தி ருசித்து சொல்லுங்க அன்பினாவியானவரே அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே ரகாபாஷாகாத இந்த மண்பாண்டத்திற்குள் வைக்கப்பட்ட பொக்கிஷம் ஹல்லேலூயா என்னை ஆளும் ஒரு விஷய கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம் அன்பினாவியானவரே அன்பினாவி ஓ விலையேற பெற்றவரே என்னை ஆளு பரிசுத்தரே நம்பி அன்பினாவியே அன்பினாவி விலையேற பெற்றவரே என்னை ஆளு பரிசுத்த அப்படியே சொல்லு விலகாத மேகமே விலகாத மேகம் நீ உன் செல்லு மேகம் நீ விலகாத மேகம் நீ விலகாத மேகமே விலகாத மேகம் நீ முன் செல்லு மேகம் நீ விலகாத மேகம் நீ சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட கத்தருடைய ஆவியானவரை செய்வாடுவாராக கத்தருடைய கிரியைகள் நடப்பதாக என் தேவன் நல்லவர் அன்பின் ஆவியானவர் விலையேற பெற்றவர் தமது மகத்துவமான கிரியைகளே விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் நடப்பிப்பாராக அவருடைய கிரியைகள் நடக்கப்படுவதாக ரகபல சகதரியதரே எங்களை அதிசயமாய் நடத்துகிற ஆவியானவரே நன்றி 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 ராஜா எல்லா கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர் நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும் நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும் நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க சத்து மாத்திரம் கேட்கட்டும் அன்பின் ஆவியான
அன்பினாவி அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தர் ஒரு விசை கூட சொல்லுங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க அன்பினாவியானவரே அன்பு என் கூட இருக்கிறவர் என் கூட இருக்கிறவர் அன்பினாவியானவரே அன்பினாவியா விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி நன்றி தகப்பனே அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து விட்டு நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் கடந்த நாளிலே கதர் பேசின ஒரு வார்த்தை அதை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் யாத்திராகமம் 33 அதிகாரம் யாத்திராகமம் 33 அதிகாரம் அதனுடைய 8, 9, 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன் எல்லாரும் அந்த வசனத்தை கவனிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடே பேசினார் 10 வசனத்தின் முதல் பகுதி ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் தேவர் பிரியப்படாத ஒரு காரியம் ஜனங்கள் நடுவில் நடந்தபோது மோசே தனது கூடாரத்தை அங்கிருந்து பெயர்த்து 7 வசனத்தில் சொல்லப்படுகிறது மோசே கூடாரத்தை பெயர்த்து அந்த பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டான் தூரத்திலே போட்டார் கூட்டத்தோடு இருக்கிறதிலிருந்து தன்னை தூரப்படுத்தி கொண்டார் இப்பொழுது மோசே இந்த கூடாரத்தை பெயர்த்து தூரத்திலே போட காரணம் தனக்காக அல்ல கர்த்தருக்காக கர்த்தருக்காக இந்த காரியத்தை செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் செய்யவில்லை கர்த்தருக்காக கர்த்தர் மேல் வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்காக இதை செய்யும்படியாய்தான் தன் கூடாரத்தை பெயர்த்து போட்டான் இதனால் நடக்கிற காரியம் அவனுடைய கூடாரம் மாத்திர தனியா இருக்குது கர்த்தருக்காய் நிற்க துவங்கின போது மோசே கூடாரம் தனியாய் கொண்டு போகப்படுகிறது கூட்டத்தோடு இருந்த மோசே மற்ற கூடாரங்களோடு கூட இருந்த தனது கூடாரம் இப்பொழுது தனியாய் நின்று நிற்கப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருக்காய் நிற்க 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 இப்ப மோசே தனியாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா இதற்காய் அவன் நஷ்டப்பட்டது 1-2 அல்ல பல காரியங்கள் தன் சொந்த ஜனங்கள் இப்ப தூரப்படுத்தப்படுகிறார்கள் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்போ தூரப்படுத்தப்பட்டுதான் கூடாரத்தை தனியா பெயர்த்து போடுகிறார் இவன் கூடாரத்தை பெயர்த்து போடப்படும் போது மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கூடாரத்திலிருந்து யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா 8 வசனத்துல கடைசி சொல்ல அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ன நடக்குது பார்க்கலாம் இவன் கர்த்தரை நம்பி போறான் இதனால நம்மளெல்லாம் விட்டுட்டு போறான் இவன் தனியா போயிருக்கிறான் கர்த்தர் மேல வைராக்கியம் பாராட்டி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து தனியா போயிருக்கிறான் என்ன நடக்கு பார்க்கலாம் சொல்லி மோசையின் பின்னே பார்த்து கொண்டிருந்த கண்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ள 10 வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்களாம் ஹல்லேலூயா கர்த்தருக்காய் நிற்கிற மோசையுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கிற கண்களுக்கு முன்னாடி அடுத்த ஒரு காட்சி தென்படுது அதுதான் கர்த்தர் அவனுக்காய் நிற்கிறது ஹல்லேலூயா நேற்று இந்த வார்த்தையை தேனிலிருந்து வந்து கொண்டிருந்த போது கர்த்தர் பிரயாணத்தில் இந்த வார்த்தையை கொண்டு பேச துவங்கினார் கர்த்தருக்காய் நிற்கும் போது சில நம்மளை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா கர்த்தருக்காய் நிற்க நிற்க நம்ம வாழ்க்கையில் இழக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிடையாது அநேகருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் விசாரிக்கும் போது தான் தெரியும் ஏன் இந்த இழைப்பு உங்களுக்கு வந்துச்சு ஏன் உங்கள் சொந்தங்கள் எல்லாம் உங்களை வெறுத்தாங்க ஏன் இந்த நிலைமைக்கு நீங்கள் வர காரணம் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை நாங்கள் அவரை நம்பி இருக்கிறதுனால பார்க்குறவங்க இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்காய் நிற்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க இதோட முடியாது அடுத்த ஒரு காட்சியை பார்க்க போகிறார்கள் அதுதான் கர்த்தர் உங்களுக்காய் நிற்கிறது எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க நான் கர்த்தருக்காய் நிற்கிறது உண்டானால் எனக்காய் கர்த்தர் நிற்கிறதை காண பண்ணுவார்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் வார்த்தையை விசுவாசத்தோட ஹல்லேலூயா மோசேயின் பின்னே பார்த்துட்டு
இருந்தவர்கள் அதன் பிறகு மோசே அல்ல மோசேக்காய் நிற்கிற கர்த்தரை பார்த்தார்கள். ஆமா, இதுவரை கர்த்தருக்காய் நின்ற மோசையை கண்டார்கள், இப்பொழுது மோசைக்காய் நிற்கிற கர்த்தரை பார்க்கிறார்கள். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும், இன்னைக்கு நான் கர்த்தருக்காய் நிற்கிறத சிலர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இனி கூடிய சீக்கிரத்தில் கர்த்தர் எனக்காய் நிற்கிறதை சகல கண்களும் காணும் என்று விசுவாசிக்கிறவங்க என் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம், என் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கத்தருக்காய் நிற்கிறது ஒரு நாள் வீண் போகாது சகோதரா, கத்தருக்காய் நிற்கிறது ஒரு நாள் வீண் போகாது சகோதரி. கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது நிமித்தமா சிலர் உங்களை ஒதுக்கலாம். இப்ப கூடாரம் போட்டுட்டு மோசே கூடாரத்துக்கு சுத்தி பார்த்துருந்துருப்பாரு, வேற ஒரு கூடாரமும் பக்கத்துல இல்ல. இதுக்கு முன்னாடி வர தன் கூடாரத்தின் பக்கத்துல பல கூடாரங்கள் நின்னுச்சு, கொஞ்சம் பலனா இருந்துச்சு, அனுகூலமா ஒரு நாலஞ்சு கூடாரம் இருக்குது. ஆனா கத்தர் மேல வைராக்கியம் பாராட்டு, கத்தர் மேல் நம்பிக்கை வைக்க 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 கூடாரம் தனியா நிக்குது, தனியா நிக்கிறான். தனியா நிக்கும் போது ஆமென் மோசே நினைச்சா, இருந்தாலும் தனியா வந்துட்டேன். இல்ல மோசே, நீ கூடாரத்துக்குள்ள போகும்போது உனக்குன்னு ஒருத்தர் மேலந்து இறங்கி வருவார். அவர் கூட்டத்தோடு இறங்குகிறவர் அல்ல, அவர் உனக்கா இறங்கி வருகிற தேவர். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வயல் நிலத்துல ரூத் மாத்திரம் அல்ல, ரூத்தோடு கூட கதிர் பொறுக்கும்படி ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் வந்திருப்பார்கள். ஆனால் போவாஸ் வந்து கூட்டத்தோடு வார்த்தையை பேசவில்லை, ரூத்துக்காக பேசினா. அதனாலதான் ரூத் அதை பெருசா பார்க்கிறா. ஏன்னா தோட்டத்துக்குள்ள என்னை விட்டதே பெரிய விஷயம். அது மாத்திரம் இத்தனை ஸ்திரீகள் இருக்கும்போது, இத்தனை பேர் இருக்கும்போது, அதுல என்ன தேடி வந்தவர் பேசுறார்னா, நீங்கள் கத்தருக்காய் நிற்கிறது உண்டானால் உங்களுக்காய் கத்தர் நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தைரியத்தோட நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாழு பரிசுத்தர். அக்னிக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நின்ற கூட்டத்தில் அவங்க மட்டல்ல, யூதர்கள் கூட எத்தனையோ யூதர்கள் உண்டுங்க. சுத்தி பாக்குறாங்க, ஒரு ஆள் கூட சப்போர்ட்டா கூட இல்ல. ஆமா, இவங்க நின்னதும் தைரியமா நின்னதும் கூட அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு பேர் நிப்பாங்கன்னு பாத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் தானியலாவது கூட வந்து நிக்கிறாரான்னு பாத்துருந்துருப்பாரு. ஆனா இவங்க மூணு பேர் இப்ப தனியா நிக்கிறாங்க. எப்படி இருக்கும்ல, எல்லாரும் பணிந்து விழுந்துட்டு இருக்கும் போது தனியா கூட்டத்தின் நடுவில் இவங்க மட்டும் மூணு பேர் நிக்கிறாங்க. ஆமே, நிற்கிறவர்கள் சோதனைக்கு தப்பு வைக்கப்பட்டார்களா? தீ உடனே அணைஞ்சிச்சா? இல்ல, ஒரு மடங்கு எரிஞ்ச தீ இன்னும் ஏழு மடங்கு எரிய தொடங்கிச்சு, சோதனை அதிகரிச்சது. ஆனா கர்த்தருக்காய் நிற்கிறத மாத்தல. இயேசுவின் நாமத்துல சொல்ற பாத கடினமாகின பிறகும் இன்னைக்கு கர்த்தருக்காய் நின்றுட்டு இருக்கிறீங்களா? இதோ நேரம் வருகிறது, உங்களுக்கு கர்த்தர் நிற்கிறதை கர்த்தர் காண பண்ண போகிறார், கர்த்தர் காண பண்ண போகிறார். ஆமே, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் இந்த வார்த்தை வந்ததுனால சொல்றேன். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு காற்று அனுப்பி இந்த அக்னியை அணைக்க முடியுமா? முடியாது. முடியும், ஆனா அதை செஞ்சாரா? மாறாய் தூக்கி போடப்பட்டவர்கள் நடுவில் அவர் வந்து இறங்கினாராம். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து ஒரு காற்று அனுப்புனாலே போதும், இந்த அக்னி அவர் அனுப்புற காத்துக்கு முன்னாடி இந்த அக்னியெல்லாம் ஏழு இல்லை ஏழாயிரம் மடங்கு எரிஞ்சாலும் அவர் அனுப்புற ஒரு காற்றுக்கு அந்த அக்னியெல்லாம் அவிஞ்சிரும். ஆமே, அப்படி இருந்தும் அவர் அக்னியை அவிக்கவில்லை, அக்னியை அணைக்கலை, அனுமதிக்கிறார். ஆனா பாக்குற ராஜா தூக்கி போட்டவங்கள்ட்ட கேக்குற, எப்ப நீங்க எத்தனை பேரை தூக்கி போட்டீங்கன்னா, மூணு பேரை இல்லையே, இவங்க நிக்கும் போது மூணு பேர் தான் நின்னாங்க, ஆனா உள்ள நாலாவது ஒருத்தர் இருக்கிறாரு, நாலாவது ஒருத்தர் இறங்கி வந்திருக்கிறாரு, நாலாவது ஒருத்தர். ஆமா, தீக்குள்ள போறது வர அவங்க கத்தருக்காய் நின்றதை பார்த்தார்கள், தீக்குள்ள போன பிறகு கத்தர் அவர்களுக்காய் நின்றதை கண்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருக்காய் நிற்பது வீண் அல்லன்னு சொல்றவங்க, நான் அவருக்காய் நிற்பது என்னை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்றவங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நேற்று வார்த்தை வரும்போது ரொம்ப பலனா இருந்த அந்த வார்த்தை அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும் போது நேற்றுக்கு ராத்திரி நடந்த, ஆமே, துதி ஆராதனை ஆன்லைன்ல கேட்டு வந்தேன். அப்போ அண்ணன் பேசின சில வார்த்தைகள், அதை பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தினார். சாமுவேல் தாவீதின் வீட்டில் வந்ததும் தகப்பன் ஏழு பேரை கொண்டு வந்து நிறுத்துறார். அந்த ஏழு பேரை நிறுத்துறதுக்கு அந்த வீட்டில் ஒரு தகப்பன் அவர்களுக்காக இருந்தார். ஆனால் தாவீதை நிறுத்துறதுக்கு எந்த தகப்பனும் வரலங்க. ஆமே, எந்த தகப்பனும் வரல.
ஆனா அவன் கர்த்தருக்காய் நின்ற தாவீதுனால அவனுக்காய் நிற்கிறதுக்கு ஒரு தகப்பன் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தா. ஹல்லேலூயா. உங்களை நிறுத்துறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லாம இருக்கலாம். ஏன் நீ உன்னை நிக்கிறதுக்கு நாங்க வரலன்னு கேட்டாலே அவங்க சொல்ற சைஸ் ரீசனே நீ அவரெல்லாம் நம்பிட்டு இருக்கிற. அதை குறிச்சு கலங்காதீங்க. உலகத்திலிருந்து நமக்கு அனுகூலம். அப்பா பரலோகத்தில் இருக்கிறா, எனக்காய் நிற்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவர் ஓ அன்பினாவியே அன்பினாவியே பெற்றவரே. ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்கிறது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அன்பான தேவ சபையே, நேற்று இந்த வார்த்தை பேசும்போது ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். எந்த நிலையிலும் கர்த்தருக்காய் நிற்கிறதுல இருந்து மட்டும் மாறிடாதீங்க. நிற்கிறதுனால சூழ்நிலை கடினமாகுதா, நில்லுங்க. தொடர்ந்து தீ ஒரு மடங்கு எரிஞ்சது, ஏழு மடங்கு அதிகமாகுதா, நில்லுங்க. ஆமென். கூடிய சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்காய் நிற்கிறதை கர்த்தர் காண பண்ணுவார். சகல கண்களும் பார்ப்பார்கள். மோசைக்கு பின்னே பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதன் பிறகு மோசையே அல்ல மேக ஸ்தம்பத்தை கண்டது போல இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறவங்க கூடிய சீக்கிரம் அவரை பார்க்க போறாங்க. நம்புற தேவ பிள்ளைங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதை ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஆராதிக்கிறேன். 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடாரவாசல் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். யார? மோசேயா. ஆமென். மோசையோடு கூட நின்ற கர்த்தரை. ஏன் சில நேரத்தில் உங்களை தனிமைப்படுத்துறார்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை காண்பிக்கவும் உங்கள் நிமித்தமாய் அநேகர் அவரை பணிந்து கொள்ளும்படியாக. ஆமென். ஏண்டவர் என்ன மட்டும் இந்த குடும்பத்தில் இப்படி நடத்துறீங்க, உங்கள் நிமித்தம் இந்த குடும்பம் கிறிஸ்துவை அறியும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காய் நிற்கிறது வீண் போகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காய் நிற்கிறது வீண் போகாதுன்னு சொல்லுங்க. எந்த நிலையில நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. நாளைக்கு நீங்க தான் அநேகருக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். உங்க கூடாரத்தின் மேலதான் மேகஸ்தம்பம் வந்து இறங்க போகிறது. பார்க்கிறவர்கள் உங்க கூடாரத்தின் மேலதான் மகிமையை பார்க்க போகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாய் அப்படி எழுமி நிற்கலாம். தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்த கா சொல்லுங்க. இந்த பார்தலத்தில் இந்த பார்தலத்தில் கத்தரை நம்பி இருக்கிறத நாலு பேர் பார்க்கறது மாதிரியே செய்ய. ஆம கூடாரத்தை பெயர்க்கிறது நாலு பேர் பார்க்கறது மாதிரி தான் பெயர்க்கிறார் மோசே. அவன் கத்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நாலு பேருக்கு தெரியட்டும். ஆமா, உங்க சொந்தங்களுக்கு தெரியட்டும். கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா சொல்லுங்க. ஆமென். நீங்க கர்த்தருக்காய் நிற்கிறதை மற்றவர்கள் அறியட்டும், கர்த்தர் உங்களுக்காய் நிற்கிறதை காண பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. நல்ல கைகளை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சின்னம் சிறுவயதில் சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற் சந்தோஷத்தோட கர்த்தரை சொந்தமாய் கொண்டவர்கள் ஆனந்தமே கோரிது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே
சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தில் glory bashantara சொல்லுங்க எந்த சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் முன்வைத்த கால பின்வாங்க வைக்காதீங்க கத்தருக்காய் நில்லுங்கள் ஹல்லேலூயா glory அவர் வரும் வரை காத்துக் கொள்வே ஓ என்னை நம்பியவர் ஆமே சொல்லுமா எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நான் அறியாததும் எனக்கு அல்லேலூயா ஒரு விஷயம் கூட எனக்குள்ளே இருக்கிற எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே எனக்குள்ளே எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நான் அறியாததும் எனக்கு அல்லேலூயா சொல்லுமா எரிதியில் வீணாலும் அவிடே ஞானேகனல்ல விழுந்ததோ தீலல்ல என் இயேசுவி கரங்களிலா glory அவன் விழுந்ததோ தீலல்ல கத்தர் எனக்காய் நிற்பார் பரீட்ச என்றே தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எனக்காய் கருதிட்டுண்டு பரீட்ச என்றே தெய்வம் அனுமதிச்சா பரிகார் எத்தனை பேர் சொல்ல முடியும் எந்தினெந்து சோதிக்கல ஞான் என்னை நன்மைக்காய் அறியுன்னு ஹல்லேலூயா சொல்லுங்க தெய்வம் எனக்கு அனுகூலம் அது நன்னாய் தெய்வம் எனக்கு அனுகூலம் அது நன்னாய் அறியுங்கு தெய்வம் எனக்கு அனுகூலம் அது நன்னாய் அறியுங்கு தெய்வம் அனுகூலமெங்கில் ஆரெனிக்கு எதிராயிடும் தெய்வம் அனுகூலமெங்கில் கடைசி சேர்ந்து பரீட்சை என்ற தெய்வம் பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா நான் கர்த்தருக்காய் நிற்கிறவர் நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் நான் அவருக்காய் நிற்பதை இன்னைக்கு ஜனங்கள் பார்க்கிறார்கள் எனக்காய் கர்த்தர் நிற்பதை காண பண்ணுவார் அவர் எனக்காய் எழுந்தருளுவார் சியோனே உனக்காய் கர்த்தர் எழுந்தருளுவாராக கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுவாராக கடைசியா சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே நான் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உன்னில் சொல்லுங்க என் பலனாகிய கர்த்தாவே ஓராகாதரா நீ தனிமை அல்ல அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார் அவருக்காய் நிற்கிற உனக்காய் பரலோகமே உதவி செய்யோ பரலோகமே இறங்கி கிரியை செய்யோ சொல்லுங்க என் பலனாகிய கர்த்தர் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போட தேவனுக்கு மகிமாய் மேகம் உன் மேல் இருக்கிறது மேகம் உன் கூடாரத்தின் மேல் இருக்கிறது சகல கண்களும் அதை காண போகிறார்கள் இதுவரை கண்டது உன்னை இனி காண போகிறது கர்த்தரை இதுவரை கண்டது உன்னை ஆனால் இனி காண போகிறது கர்த்தரை ரபல பௌஷபல கதரியாதரா ரிஹந்துரபல கதரியாதரே ரிபல சகதரா அவருக்குள் மறைந்திருக்கிற உன்னை ஆமே கர்த்தர் மேன்மையாய் நிறுத்த போகிறார்
காரணம் அவர் உனக்கை வெளிப்பட போகிறார். கர்த்தர் உனக்கை வெளிப்பட போகிறார். நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ என்று கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலாய் வரப்போகிறார். ரகபல சகதரி பல துரியாதரா ஹல்லேலூயா 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 ஓ ரகப சகதரி அதரா என் தேவன் எனக்கு பதிலாய் எழுந்தது. ஆமென் 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 ஆமென். ரகப சகதரி அதரா கர்த்தருக்காய் நின்ற மோசேக்காக கர்த்தர் நின்றதை சகல கண்களும் கண்டது. ஆமே கர்த்தருக்காய் நின்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக கர்த்தர் நின்றதை சகல கண்களும் கண்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? நான் நிற்பது வீணல்ல, நான் அவரை நம்பி நிற்பது வீணல்ல அப்படி சொல்லுறவங்க கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்து. இந்த ஆராதனையில் எத்தனை பேர் தைரியத்தோடு நிற்கிறதுல மாறிடாதீங்க. உங்க கூட வேற எந்த கூடாரமும் இல்லாமல் இருக்கலாம், உங்க கூடாரம் தனியா நிக்கலாம். சில நேரத்தில் மோசே நீ தனியா நிக்கலாம் மோசே, ஆனா மேகம் கூட்டமா இருக்கிற கூடாரங்களில் அல்ல, தனியா நிக்கிற உன் கூடாரத்தின் மேலதான், உன் கூடாரத்தின் மேலதான். நீ கர்த்தருக்காய் நிற்பது வீணல்ல. இன்னைக்கு சகல கண்களும் Jesus. இன்னைக்கு சகல கண்களும் உங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. மோசேயின் பின்னாடி பார்த்து கொண்டிருந்த கண்கள் ஆமென் மேகஸ்தம்பம் வந்து இறங்கினதை கண்டது போல. என்ன பார்க்கிறவங்க கர்த்தரை பார்க்க போறாங்கன்னு விசுவாசிக்கிறோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்ல இயேசுவை இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை போகமா. வனாந்திரமை வாழ்க்கையானாலும் வனாந்திரமை வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வனாந்திரமை வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. சொல்லுங்க, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். ஏன் நான் கலங்கணும்? கர்த்தர் எனக்காய் நிற்கும் போது நான் எதுக்கு அவன் என் பலத்தை பயன்படுத்தணும்? எனக்காய் செய்து முடிக்கிற என் தேவன் தமது பலத்தினால் எனக்கு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இதுதாங்க நம்ம நம்பிக்கை. சொல்லுங்க, இயேசுவை இயேசுவை நம்புவே. நீங்கள் அவருக்காய் நிற்பது வீண் கிடையாது, நீங்கள் அவருக்காய் சகிப்பது வீண் கிடையாது, நீங்கள் அவருக்காய் சகலவற்றை விடுவது வீண் கிடையாது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடே, நான் உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறவர் அவர் அதை நிரூபித்து காட்டுவார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். கர்த்தர் வந்து நிற்பார், கர்த்தர் வந்து நிற்பார். ரிபலா சகதரியாதரா ஓ ரிபஹன் துரவா சகதரே ஹல்லேலூயா. அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு சொல்லுங்க, இங்கே நான் பரதேசியானாலும், இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஒரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. சொல்லுங்க, ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். Hallelujah. Glory be to Shagadaryadara. Nambira. Sendu solum Yesuvai nambuve. Yesuvai nambuve. Nalella naan pinvattuve. Ennai avaridam oppadaithe
வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், சுவை நம்புவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு எனக்காக யாவும் செய்து முடிக்கும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும், என்னை இருக்க பயமே இல்லை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் அவர் இருக்கிறார் இந்த கூடாரத்தின் மேல. எனக்காக சகல கண்களும் பார்த்து சொல்ல போகிறது, அவன் ஒருவரை நம்பியிருந்தான், அவள் ஒருவரை நம்பியிருந்தான், அவர் அவனை விட்டு கொடுக்கவில்லை, அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், அவரை நம்பி இருக்கிறவர்களை கைவிடுகிறதில்லை. சொல்லுங்க, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவும் இல்லை, உங்க கைகள் நம்பினதுனால இவங்க வெட்கப்பட்டாக சொல்ல அவர் விட மாட்டாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமா, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நம்பிக்கையோட சொல்லுங்க. அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாவும் செய்து முடித்து, அதினதி கூடாரத்திலே மேக ஸ்தம்பத்தை கண்டது போல, ஹல்லேலூயா, சகல கண்களும் அதினதின் காலத்திலே அவைகளை காணும். சொல்லுங்க, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூட கத்தருக்கா நில்லுங்க, அவருக்காக சகித்து நில்லுங்கள், அவருக்காக நில்லுங்கள், கத்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும். சகலத்தையும் உருவாக்கி நீ, சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாலே நீர் உருவாக்கி, சகல கூட்டத்தோட வார்த்தையை தரலங்க, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல வந்து தந்திருக்கிறார், தேடி வந்து தந்திருக்கிறார். சொல்லுங்க, என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர், என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர், உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும், என் தேவனால் கூடாதது எதுவும் இல்லை, உங்க கைகள் இயேசுவால் கூடாது. சொல்லுங்க, இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாது. கர்த்தருக்காய் நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா, சகல கண்களும் இதை காணும், அதை கண்டு அவர்களும் கர்த்தரை வணங்குவார்கள், அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். என் நிமித்தம் சிலர் கிறிஸ்துவை அறிய போகிறார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் புகழும் என்றென்று முறித்தாவதாக. நீர் மாத்திர மகிமைப்படுங்க ஆண்டவர், நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. தாழ்த்துகிறோம், மீதமுள்ள பகுதியிலே கர்த்தரை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த வார்த்தை மூலம் எங்களோட தொடர்ந்து பேசுங்க. நடத்துகிற மகனை கர்த்தர் வல்லமை அடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர், எங்களை வெறுமையாக்குகிறோம், ஒவ்வொருவரும் நிறைவோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். நீர் எவ்வளவேனும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம்.
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிதாய் வந்திருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். நமக்காய் கர்த்தர் நிற்பதை மற்றவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அக்கினிக்கு வெளியே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தருக்காக நின்றார்கள். அக்கினிக்குள்ளே கர்த்தர் இவர்களுக்காக நின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவின் படகிலிருந்து பேசும்போது பேதுரு அவர் பக்கத்தில் நின்றான். பேதுரு வலை வீசும் போது இயேசு அவன் பக்கத்திலே நின்றார். கர்த்தர் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாது. வலது கரத்தை உயர்த்தி உங்க கைகள் ஆமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது. 5 மாதங்கள் வேகமாய் கடந்து போனது, போகிறது. கர்த்தர் நல்லவர். நாட்களின் வேகத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வருகையும் மிக சமீபமாயிருக்கிறது. நமக்காய் அருளப்பட்ட தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாவங்களை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய். ஆமேன். பரம பிதா தந்த நல்லைவு பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது மாம்சமாகி வெளிப்பட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வெளிப்பட சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம் கண்களின் மூலமாய் அவர் பார்க்க விரும்புகிறார். நம்முடைய உதடுகள் மூலமாய் அவர் பேச விரும்புகிறார். எனவேதான் சீஷர்களை பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளிருந்து பேசுகிறார். ஆமே. நம் மூலமாய் அவர் செயல்பட விரும்புகிறார். ஆமே. நாம் இதை மறந்து விடவே கூடாது. இயேசு கிறிஸ்து இப்ப திடீர்னு இங்க வந்துட்டார்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? திடீர்னு வந்தா நம்ம போயிடுவோம். இல்ல, திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தா. ஆமே. ஆனா இயேசு வர்றாருன்னா எவ்வளவு மரியாதை இல்ல. எருசலேம் பட்டணத்துக்குள்ள இயேசு வருகிறதும் எல்லாரும் எவ்வளவு ஆனர் பண்றாங்க. அவரை போலவே பரிசுத்தாவியானவரும் என்பதை மறந்துடக்கூடாது. கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமா இருப்பேன் கர்த்தர் சொன்னது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட மனுஷன் நம்மளை அற்பமா பார்த்ததுனால தூக்கி போட்டான் குப்பையில. அவர் நம்மளை ஆலயமா பார்த்ததுனால தூக்கி எடுத்தா. இதை நான் விரும்பினபடியா தூக்கி எடுக்கும் போது, இதையா எடுக்கிறீங்க அப்படின்னு உலகம் கேட்கும் போது அவர் சொல்வார், இதை நான் விரும்பினபடியா. ஹல்லேலூயா. என் மேல நீங்க வச்ச அன்பு பெருசுப்பான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறா. க்ளோரி 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 க்ளோரி. சொல்லி முடியாத ஈவு அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு பெண்டிகாஸ்ட் டே.
எல்லா சபைகளும் கொண்டாடுகிறார்கள். நமக்கு ஒரு நாள் எல்லாம் கொண்டாட்டம், ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம். ஹல்லேலூயா. எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச, வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அது முடியல, அது முடியாது. ஆமே. பரலோக பாஷை, தூதர்களுடைய பாஷை, மனுஷருடைய பாஷை. ஆமே. மணவாள நாம் கிறிஸ்துவனிடத்துல ஆவியானவரை தவிர வேற யாருக்குமே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், நானே சத்தியம், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். சத்திய ஆவியாகிய தேற்றடவாளன் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இயேசுவாகிய சத்தியத்தினுடாய் நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு செல்லுகிறவர் பரிசுத்தாவியானவர். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. பிதா நம்மேல் அன்பு கூர்ந்து குமாரனை தந்தார், குமாரன் நம்மேல் அன்பு கூர்ந்து பிதாவினிடத்தில் வேண்டி கொண்டு பரிசுத்தாவியானவரை தந்தார், பரிசுத்தாவியானவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை அழைத்து கொண்டு குமாரனிடத்திலே கொண்டு போய் விடுவார். குமாரன் ஏற்கனவே நம்மை நேசித்துக் கொண்டிருப்பதால் அவர் பிதாவின் இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த ரகசியம் பெரியது, அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு மேல இருந்து செயல்படுறது ஒன்னே ஒண்ணுதான், கொடி. என்ன கொடி? என் மேல் பறந்த விருந்துசாலைக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போனா. அவ விருந்துசாலையை பார்த்து பிரமிப்படையல, இந்த கொடியை பார்த்து, கொடியை பார்த்து. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, பட்ட என்னை ஓ ஹல்லேலூயா சலபகரமன. ஓ அழகான கண்கள், ஓ அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை ஹல்லேலூயா முடிந்ததென்று நினைத்தனான். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே போன வாரம் அறிவித்தது போல இன்று பைபிள் சொசைட்டியிலிருந்து நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் வருவது வழக்கம். அவர்கள் அதை குறித்து சில நிமிடங்கள் காரியத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அந்த நேரத்தில் அவங்க பக்கத்தில் ஆஃபரிங் பக்கெட் வரும். அதில் போடப்படுகிற பணங்கள் முழுவதுமே பைபிள் பிரிண்ட் பண்ணுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் அவர்களை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை உலகமெங்கும் செய்து வருகிறார். நம் கையில் இருக்கிற வேதாகமும் கூட பைபிள் சொசைட்டினால் பிரிண்ட் பண்ணப்பட்டது தான். இன்றவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு முடிந்ததும் அவர்கள் சில நிமிடங்கள் அவங்க ஊழியத்தை குறித்து பேசுவார்கள். அதை தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும் போது நீங்கள் உற்சாகமாய் உங்களுடைய மேக்சிமம் நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அதோடு கூட அவர்கள் பைபிள் கீழே ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. தேவைப்படுகிறவர்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அதை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க. அவைகள் அனைத்துமே ஊழியத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு அடியான் குடும்பமாக சிங்கப்பூர் தேசத்துக்கு கடந்து செல்லுகிறோம். அங்கே இந்த வாரத்தில் 2, 3, 4 ஆகிய 3 நாட்கள் ஏடன் சர்ச்சில் வைத்து ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்கிறது. ஊழியங்களுக்காக, பிரயாணங்களுக்காக, சுகபலத்துக்காக செபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதம் திருவிருந்த ஆராதனை 2வது ஞாயிற்றுக்கிழமை
நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல ஆராதனை நடைபெறும். காலை 6 மணிக்கு முதல் ஆராதனை, 9:30 மணிக்கு இரண்டாவது ஆராதனை. அடுத்த மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை, அடுத்த மாதம் மாத்திரம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை உண்டு. நாளை மாலையில் கலவை பகுதியில் டேவிட் கர்த்தருடைய ஊழியத்துக்காக செல்லுகிறார்கள். ஆமென், செபித்துக் கொள்ளுங்கள். நாளை மாலை கலவை பகுதியில் ஜீசஸ் த மிராக்கிள் காட் சபையில் வைத்து ஒரு ஸ்பெஷல் துதி ஆராதனை நடைபெறுகிறது. அதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளும்படிக்கு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் எல்லா கூடுகைகளும் ஜபங்களும் வழக்கம் போல நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. தினமும் காலை 5 முதல் 6 மணி வரை ஜபம் நடைபெறும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை உண்டு. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை 9:00 ஆண்களுக்கான ஜெபம், புதன் மாலை 7 மணிக்கு தேசத்துக்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வட இந்திய ஊழியங்களுக்கான ஜெபம், செவ்வாய் மாலை 7 மணிக்கு வாலிபர்களுக்கான ஜெபம் உண்டு. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்களுக்கான கூடுகை உண்டு. சனி மாலை 7 மணிக்கு துதி ஆராதனை உண்டு. இவைகளெல்லாம் வழக்கம் போல நடைபெறுகிற ஜெபங்கள். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குமரி மாவட்டத்தில் அனைத்து பெந்தேகோஸ்தே சபைகளும் இணைந்து ஒரு பெந்தேகோஸ்தே பெருவிழா பெத்லகேம் காலேஜ் கருங்கல்ல இருக்கிற பெத்லகேம் காலேஜில் இன்று மாலை நடைபெறுகிறது. 5 மணிக்கு அது சரியாக ஆரம்பமாகும். கலந்து கொள்ள முடிந்தவர்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் காண்கிறவர்கள் பெயர்கள் வாசிக்கிறேன். இங்கே இருக்கிறவர்கள் தயவாய் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்த்டேஸ் வாசிக்கிறேன். ஏ அனிஷா, அபினேஷ், கிருபா, மைக்கேல் ராஜ், ஷியாமா ராணி, ஆனந்த், வசந்தகுமாரி, லிபினா, ஆலன் இமானுவேல், சப்திகா, பாலஜீவானந்தம், எஃப் சேகர், ஜோ செந்தில்குமார், சாம் கிடியன், தஷ்வந்த், தானு, ரூபா, லென்னி பிலிப்ஸ், ஆல்வின், மேரி ரமணி, பேபி ஷர்மிலா, ஜொஹானா ஜாய்சன், ஆண்ட்ரியா மேக்தலின், வெனிட்டோ சேவியர், மணிகண்டன், அனிதா, நிதிஷ், அனுப்ளசி, ஆரோக்கிய பிரீத்தி, எம் செல்வம், சுபாஷ், சகாயராணி, மெல்டன், இவாஞ்சலின் பூங்கோடி, மைக்கேல் ராஜ். வெட்டிங் டேஸ் வாசிக்கிற மெட்டில்டா, கலா அண்ட் போஸ்கோ, சுபாஷ் அண்ட் உஷா, வேலப்பன் அண்ட் மேரி ஷீலா, ஜெனிஷா அண்ட் கோஷி விஜய், ஆண்டனி அண்ட் ரெஜி, ராஜ் ரீகன் அண்ட் பிரீத்தி, இன்ப கிருபாகர் அண்ட் மேரி ஸ்டெல்லா, ஜெபஸ்டின் அண்ட் ஜாஸ்மின், அன்பரசு அண்ட் ஜெசைலின், டேவிட் சாம் ஜாய்சன் அண்ட் ஆலிஸ் டேவிட் சாம், எம் ராஜா அண்ட் ஏஞ்சல் ராஜா, பிரபாகர், ஆன்சி பிரபாகர், ஸ்ரீராம், அனு. யாருடைய பெயர் விடுபட்டிருந்தாலும் புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்களும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரைஸ் காட், காட் பிளஸ் யூ. ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்களும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்வங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி இவங்களை பிளஸ் பண்ணி செபிக்கலாமா? ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவது கிருபையாய் பாதுகாத்தீரே, கண்மணி போல காத்து நடத்தினீரே. நீர் பாராட்டின கிருபை செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு எல்லா நிலையில நன்மையாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருக்க நீர் துணை நிற்பதை, நீர் கூட இருப்பதை மற்றவர்கள் கண்டுமை பணிந்து கொள்ள என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சாட்சியாய் நிறுத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்தலாமா? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காரும் போது அருகில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு கரங்களை கொடுத்து வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பைபிள் சொசைட்டி சார்பாக வந்திருக்கிற சகோதரர் ஏ ராஜையன் அவர்கள்
அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில நிமிடங்கள் பைபிள் சொசைட்டியை குறித்து பேசுவார்கள். அதை தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும் போது உங்கள் பக்கத்தில் அந்த பக்கெட் கொண்டு வருவாங்க. நீங்கள் அந்த ஊழியத்துக்காக உங்கள் கரங்களை நீட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். பிரைஸ்லாம் ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமது ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்த்து அதனை அச்சிட்டு விநியோகம் செய்து வருகிற இந்திய வேதாம சங்கம் தமிழ்நாடு துணை சங்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக குறிப்பாக அன்பருக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் அவர்களை மனதார வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறேன். அம்மாவையும் வாழ்த்தி வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபுல் காஸ்பல் திருச்சபையானது வேதாம சங்கத்தை நேசிக்கிற ஊழியங்களை நடத்துகிற ஒரு அருமையான திருச்சபை. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். 2015 மே மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற 8ஆம் தேதி நடைபெற்ற ஜெனரல் கன்வென்ஷன் கடமலை குன்றிலே வைத்து முதல் முதலாவதாக மாரிநாகா என்கிற மொழியிலே ஒரு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அந்த நாளிலே அந்த வேதாகமம் வெளியிடப்பட்டது. அதற்கு 1,650,000 ரூபாயை காணிக்கையாக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே 2வது மொழிபெயர்ப்பாகிய ஹைபங் என்கிற ஒரு மொழியிலே, அது திரிபுரா மாநிலத்தில் பேசப்படக்கூடிய லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்து அந்த வேதத்தை, புதிய ஏற்பாடு சங்கீத நீதிமொழிகள் கொண்ட வேதத்தை கடந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே 2023 மே மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் அது வெளியிடப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. விதமாய் வேதாம சங்கத்தையும் வேதாம சங்க ஊழியங்களை அதிகமாய் நேசித்து தியாகத்தோடு காணிக்கை கொடுக்கிற ஒரு அன்பான திருச்சபை நாங்கள் மிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கிற ஆரம்ப காலங்களில் 2013ஆம் ஆண்டு வாக்கிலே இந்த ஊழியங்களை குறித்து பேசும்போது நம்முடைய கரத்திற்குரிய ஐயா ஜாய்சன் ஐயா அவர்கள் அதை முன்னிட்டு இந்த ஊழியங்கள் நாம் செய்யப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்து அதற்காக எங்களுக்காக பரிந்து பேசி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் மூலமாக அதை நான் அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றியை ஆண்டவருக்கு செலுத்திக் கொள்கின்றேன். இந்திய வேதாம சங்கத்தின் மூலமாய் 3 முக்கியமான தரிசனங்களோடு இந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1811 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கல்கத்தாவிலே விடிவள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்ட வில்லியம் கேரி அவர்களால் துவங்கப்பட்ட இந்த வேதாம சங்க ஊழியம் 3 முக்கியமான தரிசனங்களோடு, முதலாவதாக டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தல், அதை அச்சிடுதல் பிரிண்டிங், அதை விநியோகம் செய்கின்ற ஊழியம் டிஸ்ட்ரிபியூஷன் என்கிற 3 முக்கியமான தரிசனங்களோடு கூட இந்த ஊழியங்கள் இந்திய மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டு அன்று முதல் இன்று வரையிலும் அந்த ஊழியங்களை கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்தியாவிலே செய்யப்படக்கூடிய அனைத்து ஊழியங்களும் அனைத்து ஜாதி மக்களுக்கும் அனைத்து பாஷை பேசுகிற மக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை போய் சேர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அநேக மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்தியாவிலே 1652 மொழிகள் பேசுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த அளவிற்கு மொழிபெயர்ப்பு நடைபெறவில்லை. சுமார் 300 மொழிகள் தான் இதுவரையிலும் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதாகமம், புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள் போன்றவை இன்னும் அநேக மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கரங்களிலே கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேதத்தை நாம் வாசிக்கிற போது, தியானிக்கிற போதெல்லாம் ஆண்டவரே இந்த வேதத்துக்காக உமக்கு நன்றி, இந்த வேதம் இல்லாத மக்களுக்கும் வேதம் கிடைக்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஒரு வார்த்தை ஜெபிப்போமானால் நிச்சயமாக பரலோகத்திலே அது கேட்கப்பட்டு கர்த்தர் சீக்கிரமாய் அனைத்து மக்களுக்கும் வேதத்தை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகின்றேன். இந்தியாவில் நாம் பேசுகிற இந்த தமிழ் வேதாகமம் உலக அரங்கிலே 6000 மொழிகள் பேசப்படுவதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த 6000 மொழிகளிலே இந்த தமிழ் வேதம் 6வதாக மொழிபெயர்க்கப்பட்ட பரிசுத்த சத்திய வேத புத்தகம். ஹல்லேலூயா. முதல் வேதம் எபிரேய மொழிகளே, 2வது வேதம் கிரேக்க மொழி, 3வதாக லத்தீன் மொழி, 4வதாக ஜெர்மானி மொழி, 5வதாக ஆங்கில மொழி, 6வதாக
இந்த பரிசுத்த தமிழ் வேதத்தை கர்த்தர் நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை மொழிபெயர்த்த சீகன் பால்க் என்று சொல்லக்கூடிய தெய்வ மனிதர் ஐயர், அவர் தன்னுடைய சின்ன வயதில் 6 வயது நிரம்பிய போது அவருடைய தாய் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளே நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் தர வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாகுங்கள் சொல்லி 5 பிள்ளைகளையும் அழைத்து 5 பிள்ளைகளுடைய கரங்களிலே அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த பரிசுத்த வேதத்தை தூக்கி வைத்து சொன்னார்கள், பிள்ளைகளே இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற மாபெரும் பொக்கிஷம், இந்த பொக்கிஷமாகிய வேத புத்தகத்திலே உங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. அதை கேட்ட அந்த சிகன் பால் அன்று முதலே திருமறையை வாசிக்கவும் நேசிக்கவும் தியானிக்கவும் ஆரம்பித்து தன்னுடைய 24வது வயதிலே பிடி பட்டம் பெற்று இந்திய தேசத்திற்கு ஊழியத்திற்காக கடந்து வந்தார். இந்திய மண்ணிலே தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியிலே வந்து இறங்கி கடற்கரை மண்ணிலே தமிழ் எழுத்துக்களை ஒரு தமிழ் வித்வான் மூலமாக எழுதி அழித்து தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழிக்கு அகராதியை உருவாக்கி தமிழ் மொழிகளே ஒரு பரிசுத்த வேதத்தை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இது ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் ஆகிய வேத புத்தகம் எல்லாருடைய கரங்களும் கிடைக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். ஹலோ, பிள்ளைகள்கிட்ட இந்த வேதத்தை காண்பித்து கேட்டால் ஹலோ பிள்ளைகள் வாட் இஸ் திஸ் பைபிள் என்று சொல்லுவீங்க. பைபிள் இஸ் ஸ்பெல்லிங் BIBLE. இந்த 5 எழுத்துக்களுக்கும் 5 வார்த்தைகள் இருக்கிறது. பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இட்டர்னல், இதோ நான் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொண்டு வருகிறேன் என்று திருவிளம் பற்றக்கூடிய ஒரு மாபெரும் சத்திய புத்தகம் உண்டு என்று சொன்னால் அதுதான் பரிசுத்த வேத சத்திய புத்தகம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிற போது வேதம் இவ்விதமாக சொல்கிறது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த பரிசுத்த வேதம் 66 புத்தகம் 31,104 வசனங்களையும் கர்த்தராகிய தேவன் எழுதி நம்முடைய பாசையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்க வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்டு ஐயா சொன்னவருமாக நித்தியத்தி காலமாய் பரலோக ராஜ்யத்திலே நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை ஆவிக்குரிய வியாதியை நீக்கி நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த உலகிலே இந்த வேதம் வெளிப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே நீ நியாயாதிபதி புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற மத்திய பி பகுதியிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கிரியைகளையும் அந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். ஆனபடினாலே ஒரு புதிய சமுதாயம் ஒரு புதிய சந்ததி எழும்பிற்று, அது கர்த்தரை அறியாத சந்ததி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் அவர்கள் கர்த்தரை மறந்து விக்கிரக வணக்கங்களை செய்ய ஆரம்பித்து கர்த்தருக்கு உருவமாய் பாவம் செய்தார்கள் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனபடினாலே நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் நாம் கொடுக்க தவறினால் இன்னொரு சந்ததி எழும்பும், அது சாத்தானுடைய சந்ததியாய் மாறிவிடும். ஆனபடினாலே இந்த வார்த்தையை நாம் எல்லா ஜாதிக்கும் எல்லா பாசைக்காரருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தெய்வ திட்டம். உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கிற போது இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த நியாய பிரமாணம், இந்த பிரமாண வார்த்தை உன் இதயத்திலேயே இருக்க கடவுது, அவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பாயாக, நீ போகையிலும் வருகையிலும் உட்கார்ந்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் படுத்துக்கொள்ள போதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு சொல்லுவாயாக என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கட்டளையிட்டார். இதெல்லாம் ஜாதிக்கும் சொல்லப்பட வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை. 78வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, இதோ தேவர் இஸ்ரவேலே சாட்சி ஏற்படுத்தி வேதத்தை ஸ்தாபித்து இந்த சந்ததிக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டிய கர்த்தருடைய பிரமாணம். ஆனால் சொல்லுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்கிறோமா? இந்த சந்ததிக்கு கொடுக்கிறோமா? நாம் சுற்றி வாழ்கிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போய் சேருகிறதா? இதெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காரியம். இதை நாம் கொடுக்க வேண்டும். ஆகையினால் தான்
சங்கீதக்காரன் ஆகிய தாவீது 71 சங்கீதத்திலே அழகான ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார். பார்த்துருங்க எல்லாரும் அந்த வேதவசனத்தை வாசிக்கலாமா? 71 சங்கீதம் 17:18 வசனம். 71 சங்கீதம் 17:18. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளார் ஆகிற வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சங்கீதக்கனாகி தாவது ஜெபிக்கிற ஒரு ஜபம். தேவனே, நீர் என்னை போதித்து வந்தீர் ஆண்டவரே. ஆனால் அந்த போதித்த வசனங்களை நான் அப்படியே வைக்கவில்லை, அதை இந்த சந்ததிக்கு அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை நான் தெரிவித்தும் வந்தேன் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதோ நான் நிறைய மயிர் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற வரையிலும் நீர் என்னை கைவிடவே கூடாது என்று சொல்லி தாவீது ஜெபிப்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளை, அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை இந்த தாவீதை போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் நாங்கள் கொடுக்கிற வரையிலும் நீர் எங்களை சாகடிக்க கூடாது. ஆண்டவரே, நாங்கள் சாகவே கூடாது. சுருக்கம், நான் சாகிற வரையிலும் உங்களுடைய வார்த்தையை நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக ஜெபித்து நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். வேதாம சங்கத்தில் நாங்கள் வேத புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் பார்வையிடுங்கள், விருப்பமானதை வாங்கி செல்லுங்கள். இன்றைக்கு காசு கொண்டு வராதவர்கள், உங்களுடைய பெயரை சகோதரர் அருண் அந்த சண்டை ஸ்கூல் செயலிடத்தில் பெயர் கொடுத்து வாங்கி செல்லலாம். ஒரு பெரிய ஒரு பைபிள் இருக்கிறது, அதை வேதாம சங்கத்தினுடைய 200வது ஆண்டு விழாவிலே வெளியிடப்பட்ட ஒரு வேதாகமம், 2 அடி உயரம் 1.5 அடி அகலம் கொண்ட ஒரு பரிசுத்த வேதம் இருக்கிறது. அதனுடைய விலை 3000 ரூபாய். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கி படியுங்கள். அநேகர் ஃபுல் காஸ்பிளில் விசுவாசிகள் பலரும் வாங்கியிருக்கிறாங்க. இதற்கென்றால் கண் பார்வையை மங்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் என்னை போன்ற வயதுபவர்களுக்கு அது மிக துணையாக இருக்கும். அதை நீங்கள் பெற்று சொல்லும்படியாக இயேசு நாமத்தில் கேட்டு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். Thank you Jesus. Hallelujah. எல்லார் கரங்களை உயர்த்தி Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய வேத புத்தகத்தை பிரிண்ட் பண்ணுவதற்காக காணிக்கை சேர்க்கப்படும். உங்கள் பகுதியில் வருகிற அந்த பாத்திரத்திலே அந்த மகத்தான காணிக்கை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளித்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளித்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும்.
சத்திய வேதம் வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும் வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும் இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடல் லாமகற்றும் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடல் லாமகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே இதய நினைவை வகையாயாருக்கும் இருபுறம் பார்க்குள்ளதே இதய நினைவை வகையாயாருக்கும் இருபுறம் பார்க்குள்ளதே சத்திய வேதம் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் வானம் அழியும் பூமி அகலும் வேத வசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் ஹல்லேலூயா அப்படியே ஒரு விஷய கரங்களை உயர்த்தி ஆமே கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் எந்தெந்த மொழிகளில் இன்னும் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படவில்லையோ கர்த்தர் சீக்கிரமாய் அந்த காரியங்களை நடப்பிக்க வேண்டிய எல்லா அனுகூலங்களை கர்த்தர் செய்து தரும்படியாக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 அப்பா இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே ஆண்டவர் அருமையான இந்த பைபிள் சொசைட்டியை வைத்து கர்த்தர் செய்து வருகிற நம்முடைய மகிமையான கிரியைகளுக்காக
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படி வருகை மட்டும் இந்த ஊழி எந்த தடையில்லாம தொடர கர்த்தர் கிருபை செய்யுங்க. எடுக்கிற முயற்சிகள் அத்தனையும் கர்த்தர் உம்முடைய நாம மகிமைக்காய் உம்முடைய ராஜ்யத்திற்காக வாய்க்க பண்ணி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக விசேஷமா இன்று கரம் நீட்டின அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் இந்த பணங்கள் முழுவதும் வேதாகமம் பிரிண்ட் பண்ணுவதற்காகவே பயன்படுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். வல்ல கரங்களில் தாழ்த்துகிற இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு இன்னும் உற்சாகமாய் கொடுக்க ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஒரு விஷய கூட தலைகளை தாழ்த்தி ஒரு ஜபத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டுவரேன். ஆமாம், இன்னைக்கு பெண்டிகாஸ்ட் சண்டே. ஸோ அது கேட்டு செய்தி பேசலான்னு ஆண்டவர் அந்த பக்கம் திரும்ப விடாமல் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிற வார்த்தை. ஆமாம், ஆண்டவர் அதை பூரணப்படுத்த விரும்புகிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக. ஆமாம், கடந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஆமேன் பலப்படுத்தினார். விசேஷமாய் கடந்த நேற்று காலையில் இன்றைக்கு செய்தியை எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு பழைய பாடலை ஆண்டவர் காதுகளிலே துணிக்க பண்ணிகிட்டே இருந்தார். எங்கள் அப்பா மினிஸ்ட்ரி பண்ணும்போது இந்த பாடலை பாடி கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப பாடினதில்லை. உடனே அந்த பாட்டு தான் நேற்றிலிருந்து ஆண்டவர் பாட வச்சுட்டு இருந்தாங்க. தெரிந்தவங்க சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விசுவாசி அவனென்றும் பதரா, விசுவாசி அவனென்றும் பதரா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு இயேசுவை புகழ்வா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு இயேசுவை புகழ்வா, ஆவீரகம் விசுவாசித்தா ஈசாக்கை பலியாக படைத்திட்டானே, ஆவீரகம் விசுவாசித்தா ஈசாக்கை பலியாக படைத்திட்டானே, மரித்தாலும் விசுவாசி விளைத்திடுவார், மறியாமல் அவன் என்றும் வாழ்ந்திடுவார், மறித்தாலும் விசுவாசி விளைத்திடுவார், மறியாமல் அவன் என்றும் வாழ்ந்திடுவார், விசுவாசி அவன் என்று பதறா, விசுவாசி அவன் என்று பதறா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சான், அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான், அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான், விசுவாசித்தால் மகிமை காண்போ, வெற்றியுடன் நின்று வாழ்ந்திடலாம், விசுவாசித்தால் மகிமை காண்பாய், வெற்றியுடன் இன்றும் வாழ்ந்திடலாம், பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் பலனீந்து ஆவியால் காத்திடுவார், பாவம் நம்மை மேற்கொள்ளாமல்
கலனிந்து ஆவியால் காத்திடுவார் விசுவாசி அவனென்று பதரா விசுவாசி அவனென்று பதரா அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு ஆபத்தை கண்டென்று மஞ்சான் அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடு இயேசுவை புகழ்வான் அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடு இயேசுவை புகழ்வான் போராட்டம் இன்று வந்திட்டாலும் இயேசுவில் நின்று நிலைத்திடுவேன் போராட்டம் இன்று வந்திட்டாலோ இயேசுவில் நின்று நிலைத்திடுவேன் விசுவாசத்தால் நான் பிழைத்திடுவேன் நம்பும் என் இயேசுவை நான் அறிவேன் விசுவாசத்தால் பிழைத்திடுவேன் நம்பும் என் இயேசுவை நான் அறிவேன் படுமா விசுவாசி அவன் என்று பதறான் விசுவாசி அவன் என்று பதறான் அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு அமேன் ஆபத்தை கண்டென்று மஞ்சான் அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடு இயேசுவை புகழ்வான் அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடு இயேசுவை புகழ்வான் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா மீட்ப நாமத்தில் பிதாவே ஆமென் கரங்களை உயர்த்தி ஹாலலூயா வேதத்தை எடுத்துக்கொள்ளும் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த மாத கிருபையா இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்து ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தியானிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் கடந்த வாரத்தில் ஆவியானவர் கிருபையா இடைப்பட்டார் அவருடைய கிரியைகளை குறித்து அவருடைய கிரியை மகத்துவமான கிரியை ஒப்பில்லாத கிரியை கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக உன்னதமான கிரியை ஆச்சரியமான கிரியை அதிசயமான கிரியை ஆமென் அவருடைய கிரியைகளை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது இந்த கிரியைகளை கண்ட மோசே என்ன சொல்லுகிறார் என்றால் ஆமென் உபாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே மோசே இப்படி சொல்லுகிறார் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பித்தீர் என்றல்ல காண்பிக்க தொடங்கி எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க இது ஒரு துவக்கம்தான் என்னங்க துவக்கம் ஆமென் 430 வருடம் விடமாட்டேன் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டிருந்த பார்வோனையும் அவன் சேனையையும் ஒரு திரி போல் அணைய வைத்த அவருடைய கிருபை என்ன வந்தாலும் விடமாட்டேன் என்று ஆமென் பிடித்து வைத்திருந்த இஸ்ரவேலரை பலத்த கையுடன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய கிருபை ஆமென் சமுத்திரத்துக்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் தோற்று போகும் இடத்திலே ஒரே ஒரு காற்றை அனுப்பி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அது நடுவில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பாதையை காண்பித்த அவருடைய மகத்துவமான கிரியை செருப்பு கூட தேய்ந்து போக விடாமல் வஸ்திரம் பழசாக விடாமல் ஆமென் அனுதினமும் மன்னாவையும் கன்மலையின் தண்ணீரையும் கொடுத்து ஜனங்களை வனாந்திரத்திலே பராமரித்த அவருடைய அற்புதமான கிரியை மோசே இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு இதெல்லாம் துவக்கம்
அதனாலதான் மீகா தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் கேட்கிறார், கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ, இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் விசுவாசிக்கிறேன் என்பதின் அடையாளமாக தான் நான் ஆமேன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா என்று தேவனை மகிமைப்படுத்தணும். வசனத்தை ஆமேன் கொண்டாடுகிறவர்களை வசனம் கொண்டாடும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிற 126வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்துல, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சில காரியம் நடக்கவே செய்யாது, வாய்ப்பே இல்லை, சிறையிருப்பை மாற்றவே முடியாது நினைக்கிற இடத்துல அந்த காரியம் நடக்கும் போது நாம சொல்லுவோம், இது கனவா? சிலர் அப்படி கிள்ளி பார்ப்பாங்க. உங்களை வேணா கிள்ளி பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அப்பொழுது நம்முடைய வாய் கூட்டத்துல வரும் பாட சொல்றாங்க பாடுறோம், கைத்தட்டு சொல்றாங்க கைத்தட்டுறோம், கை தூக்க சொல்றாங்க கை தூக்குறோம், சத்தமிட சொல்றாங்க சத்தமிடுகிறோம். ஆனா அந்த ஆனந்த சத்தம் என் நாவில் இல்லை, என் வாயில நகைப்பு இல்லை, என சிறையிருப்பு. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? நான் சிரிக்கிறத அவர் விரும்பி, நான் சந்தோஷமா துதிக்கணும்னு அவர் விரும்பி, எது தடையா இருந்ததோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல. இப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடப்பிக்கிறார், நடப்பிக்க போகிறார் நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி அவன் என்றும் பதறான், காரணம் அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்றும் அஞ்சா அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை ஓ அசையாத இசையோடு. கர்த்தர் கடந்த வாரத்தில் இடைப்பட்ட வார்த்தைகளை தான் இன்று உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நேரம் வேகமாய் போகிறதுனால சொல்ல வேண்டிய காரியங்களை மாத்திரம் கொஞ்சம் அழுத்தி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேளுங்கள். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், ஒரு பிரசங்கமாய் கேட்கிற மனநிலைமையில யாருமே சர்ச்சில் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், இன்னைக்கு அவர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த ஒரு எதிர்பார்ப்போடு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த வசனம் கிரியை செய்கிறது என்று 1 தெசலோனிக்கே 2 சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுகிற வார்த்தையை மனுஷர் வசனமாக நீங்கள் கேட்காம நீங்கள் தேவ வசனமாகவே கேட்கிறபடியினாலே விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் சாமுவேலை அழைத்த போது ஏலியிடத்தில் போய் என்னை கூப்பிட்டீரே என்றார். சாமுவேலை கூப்பிட்டது கர்த்தர், ஆனால் சாமுவேலை ஏலி வாய்ஸில் கூப்பிட்டார். புதிய வாய்ஸ், அவன் கேட்டிராத வாய்ஸில் கர்த்தர் கூப்பிட்டுருந்தா யாரோ என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். அல்லது நைட்டு நேரம் அன்னோன் சவுண்டு, இதுவரை கேட்டிராத ஒரு சத்தம், திடீர்னு சாமுவேலே அப்படி கூப்பிட்டா அடுத்த நாள் எல்லாரும் கூப்பிடுவாங்க, சாமுவேலே என்னாச்சு உனக்கு, எழும்பு எழும்பு. ஆமாம், எதுக்கு சின்ன பையனை நம்மளை கூப்பிட்டாலே அடுத்த நாள் எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க, சாமுவேலே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. ஆனால் தெரிந்து பழ அவன் கேட்டு பழகினது அவனுடைய ஆசாரியனுடைய சத்தம், ஏலியினுடைய சத்தம். அவர் பேசுறது ஏலிக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் அவர் யூஸ் பண்ணது ஏலி வாய்ஸ்ல. ஆனா அவன் ஏலி பேசுறார் ஏலி பேசுறார் நினைக்கிறது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது சாமுவேலுக்கு இன்னும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அப்ப ஏலி சொல்லி கொடுக்கிறார், இனி நான் பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட வராத, அவர் பேசுறாருன்னு சொல்லி அவர்கிட்ட போ.
இப்பொழுது மீண்டும் முன் போல வந்து நின்று சாமுவேலேன் கூப்பிட்டதும் கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது சாமுவேலுக்கு தேவன் தம்மை வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அவனோடு பேசின வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. பேசுகிறது கர்த்தரானால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். கேட்கிறவர்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை என் வாழ்க்கையில ஏன் இன்னும் நடப்பிக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் கேள்விகளும் இதுவாய் தான் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க நாம் சில கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை தான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் நன்றாய் தெரிந்த வேத பகுதியானாலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார் என்பதிலே சந்தேகமில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35 முதல் 43 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்ததுனால எல்லா வசனங்களும் வாசிக்கவில்லை. எவிரு என்பவன் ஜப ஆலய தலைவன், அவனுடைய மகள் 12 வயது மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே பலவீனப்பட்டு படுத்திருக்கிறாள். இயேசுவை கண்டு அழைத்து கொண்டு வருகிறான். வீட்டுக்கு சமீபமாய் வரும்போதே செய்தி வருகிறது, அவள் மரித்து விட்டாள். இந்த செய்தி வந்ததும் உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி வீட்டிற்குள்ளே போய் அவளை உயிர்ப்பிக்கிறதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிற ஒரு சில முக்கியமான காரியங்கள், இந்த கிரியைகள் நம்மில் வெளிப்பட நாம் நம்மை விட்டு கொடுக்கும்போது இந்த கிரியைகளை நடப்பிக்கிற அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராயிருக்கிறார். காரணம் பவுல் சொல்லுகிறார், எனக்கு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல எனக்குள் இருந்த அவருடைய கிருபையே அப்படி செய்தது. ஆனால் நான் என்ன செய்ய, அதுக்கு விட்டு கொடுக்கணும், அந்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் விட்டு கொடுக்கும்போது இதெல்லாம் நமக்கு சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் இல்லைன்னு அவருக்கு 100% தெரிந்ததுனால தான் என் கிருபை உனக்கு போதும்னார். அந்த கிருபை அவருக்கு உகந்த கிரியைகளை நடப்பிப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. அதுதான் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வெரி நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் இடைபெட ஆரம்பிச்சிட்டார்னா, பொதுவாகவே இப்போ நான் இதை தூக்குறேன், எனக்கு தூக்க முடியல, ஹெல்ப் கேட்குறேன், இன்னொருத்தங்களை கூப்பிட்றேன், அவங்களும் வந்து ட்ரை பண்ணி தூக்க முடியலைன்னா 3வது ஒரு நபரை கூப்பிட வேண்டியிருக்கும். வண்டி பிரேக் டவுன் ஆச்சு, காரில் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க இறங்கி தள்ளுங்க, அவங்க தள்ளி முடியலைன்னா அடுத்து இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அதிசயம் என்னென்னா, அவர் வந்துட்டார்னா அடுத்து ஒரு ஆளை கூப்பிட வேண்டிய நிலைமை வராது, அடுத்து ஒரு ஆளை தேட வேண்டிய நிலைமை வராது. அதுதான் சொன்னார், நீ முதலாவது தேவனுடைய, 2வது எதை தேட சொன்னார், அப்படி எங்கே சொன்னார், நீங்களா எழுதுறீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தெரிவு முடிச்சாச்சு, 2வது எல்லாம் கொடுக்கப்படும். நீ முதலாவது அவரை தேடிட்டேனா 2வது இன்னொரு நபரை தேட வேண்டிய சூழ்நிலை வராது. அதுதான் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற முதல் வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன விசுவாசம்? எவிருக்குள்ளிருந்த விசுவாசம் என்ன? இயேசு வந்து என் மகள் மேல கைய வச்சா அவள் பிழைப்பாள். 23 பாருங்கள், நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் உன்னை விட்டு அற்று போகாதபடி பார்.
இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இனி அந்த விசுவாசம் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நீ கொஞ்சம் முன்னாடி உன் பிள்ளைய குறித்து ஒரு நம்பிக்கையில என்கிட்ட வந்து தெரியுமா, அந்த விசுவாசம் உள்ளவனார். ஆண்டவர் வந்து அது பத்தல அப்படி சொல்லலை, இதெல்லாம் போதாது அப்படி சொல்லலை. ஆமே. அந்த விசுவாசம் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா அதுக்கான எந்த சிச்சுவேஷன் இல்லை. நீங்க இந்த கான்வர்சேஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்மை வளர பண்ணும் காரியங்களும் இருக்கும், தளர பண்ணும் காரியங்கள் இருக்கும். இதே அதிகாரத்தில் விசுவாசத்தை வளர பண்ணும் காரியம் நடந்தது என்ன? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டதுமே அந்த வெளவினம் ஒரு செகண்ட்ல காணாம போயிட்டு. இப்போ இயேசு எதுக்கு வரார் தெரியுமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வைக்கிறதுக்கு இல்ல, கை அவரே நீட்டி தொடுகிறார். அவரை தொட்டவளுக்கு இப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்னா அவர் தொட்டா. அப்போ விசுவாசத்துல வளர பண்ணும் ஒரு கிரியை இங்க நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறான். அடுத்த கொஞ்ச தூரம் ஆகல விசுவாசத்தை தளர பண்ணும்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த காரியங்கள் நடக்கும் போது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், 35வது வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் இயேசு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? அதுக்கு முந்தின வசனம், அவர் அவளை பார்த்து, யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் சொல்லுங்க, ஸ்திரீகளே சொல்லுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது வீட்டில இருந்து வந்து யார்கிட்ட பேசுறாங்க? எவிர்கிட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? அவள் மரித்து விட்டாள். அவர்கள் வந்து எவிர்கிட்ட பேசும்போது 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே உடனே ஃபோக்கஸ் யார் மேல திருப்புறாரு? நம்ம ஒரு போன் காலில் பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேர் கூப்பிடுவாங்க, வெயிட்டிங் வரும். வெயிட்டிங் வந்த எல்லா காலையும் அட்டன் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அவங்கள விட எனக்கு லைன்ல இப்போ ஒரு கால் வருது இல்ல, இவங்க எனக்கு முக்கியமானவங்க, அல்லது இவங்கள்ட்ட பேசுறதை விட இப்போ இவங்கள்ட்ட பேசுறது தான் எனக்கு முக்கியம்னு தெரிஞ்சிட்டுனா நான் என்ன செய்வேன்? அவங்க கிட்ட சொல்லாமலே இந்த கால் ஆன் பண்ணிடுவேன், அந்த கால் கட்டாயிரும். ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கும் போது இங்க வேற ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. அவங்க யாரும் எவரும் இயேசுவே கொஞ்சம் வெயிட் பண்ண பேசிட்டு இருக்கல அப்படி சொல்லல. அவர்கள் வந்து அவன் பேசும் போதே இயேசு உடனே இவனை திரும்பி பார்க்கிறான். அங்க பிள்ளைக்கு உயிர் போயிட்டு, அது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. அவர் இல்லாதவர்களை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர் அவருக்கு விஷயமே. உனக்கு விசுவாசம் போயிடக்கூடாது, உனக்கு விசுவாசம் போயிடக்கூடாது. பயப்படாதன்றார், பயப்படாத பயப்படாதன்றார், பயப்படாதன்றார். அவ்வளவுதான், அங்க உயிர் போயிட்டு ஆண்டவர் உன் ஃபெய்த் போயிடாது, உன் விசுவாசம் போயிடக்கூடாது. பயந்துராத, பயந்துராத. இயேசு பார்க்கிறார் உடனே. சில நேரத்தில் ஆண்டவருடைய கவனம் நம்ம மேல இல்லாதது போல இருக்கும். ஆனா இங்க வலிச்சா அங்க திரும்பி பாப்பா, இங்க வலிச்சா. சில நேரத்தில் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் நம்ம மேல இல்லாதது போல இருக்கும், ஆனா இங்க வலிச்சா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டு நின்றும் தேவன் சோதிக்கிறார், அல்லது ஒரு சோதனை அனுமதிக்கிறார், அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. பிசாசு சோதிக்கிறான், விசுவாசத்தை ஒளிய பண்ண. தேவன் சோதிக்கிறாரா பிசாசு சோதிக்கிறானா என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள? நான் தனியே செல்வேனானால் என் வாழ்க்கையின் சோதனை, நான் இயேசுவோடு இருப்பேன், அவனுக்கு நிற்க முடியாது, அந்த கொடி ஏற்றிடுவார். அப்போ இந்த பாதையில் அவர் இருக்கிறார், இயேசுவோடு தான் நடந்துட்டு இருக்கிறான். ஆனால் கேட்ட செய்தியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். இது வந்து அப்போ ஒரு உயிர் போயிருது, அதை திருப்பி கொண்டு வர்றது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவர் எது பெரிய விஷயம்னா உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவர் நான் உயிர் போயிடக்கூடாதுன்னு
துடிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்னன்னா விசுவாசம் வீரக்கூடாது. ஆபிரகாமை கத்தர் சோதித்தார். அந்த சோதனை சாதாரண சோதனை இல்லை, உயிரெடுக்கிற சோதனை. ஆனால் அது கர்த்தர் அனுமதித்ததுனால ஈசாக்கு கேட்குறான், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் அனுமதிக்கிறது விசுவாசத்தை ஒளிய பண்ணல, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. அது அடையாளம் தான் ஏகோவா ஈரு, ஏகோவா ஈரு. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவள்கிட்ட பேசிட்டே இருக்கும் போது இங்க பேசுறது உடனே அவனை பார்த்து ஆங்கிலத்தில் இருக்கும், he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர் வந்து பொருட்படுத்தல. மலையாளத்தில் இருக்கும், இயேசு அதை காரியமாக்கி இல்ல. ஆண்டவர் அதை மைண்ட் பண்ணல. ஆண்டவர் எதுதான் மனசுல கொண்டு வராது, எதை மைண்ட் பண்ணல ஆண்டவரே? அங்க பிள்ளை செத்துட்டான் செய்தி வருது, நீங்க அதை மைண்ட் பண்ணலையா? நான் எவ்வளவு பெரிய விஷயம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க மைண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. நமக்கு தோணும், கேட்க மாட்டோம், ஆனா உள்ளம் கேட்கது அவருக்கு கேட்கும். இயேசு அதை மைண்ட் பண்ணலன்னு பைபிள்ல இருக்கு. அவர் எதை மைண்ட் பண்றாரு பாத்தீங்களா? இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வீரக்கூடாது. இந்த ஓட்டத்தில் அவன் கூட நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், விசுவாசம் வீரக்கூட. பயப்படாதன்ட்டார், பயப்படாத, பயப்படாத. பல நேரத்தில் ஆண்டவருடைய செயல்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இயேசுவி நாமத்தில் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? இருக்கிறதை எடுத்து தருகிறவர், இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர், வடக்கை நோக்கி கொடை என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிறவர், உலர்ந்த எலும்புகளை சேனைகளை நிற்க வைத்தவர், ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை ஒழுங்காக்கி நிரப்பினவர். ஆண்டவர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஒன்னு ஒன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிசாசனுடைய பெரிய தந்திரம் விசுவாசத்தை தளர பண்ணுவது, விசுவாசத்தை தளர பண்ணுவது. விசுவாசம் தளரும் போது தேவ பிள்ளை செய்ய வேண்டியது நோக்கி பார்க்கணும். ஏன் அவரை நோக்கி பார்க்கணும்? ஆரம்பிச்சதே அவர் தானே. விசுவாசத்தை நான் நம்பிக்கையற்றவனாய் இருந்தேன், நான் தேவனற்றவனாய் இருந்தேன், நான் வாக்கு தத்தத்துக்கு அந்நியனாய் இருந்தேன். தூரமாய் கடந்த என்னை விரும்பி தேடி வந்து இதை நான் விரும்பினபடியினால், இதை நான் விரும்பினபடியினால், ஓ ஹல்லேலூயா. ஆரம்பிச்சது அவர் தானே, நான் அவரை தான் பார்ப்பேன், அவரை தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான், விசுவாசம் வளர்ந்த போது, விசுவாசம் தளர்ந்த போது அமிழ்ந்தான். ஆமென். அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான், ஆண்டவரேங்கிறான். ஆண்டவர் ஆண்டவரோட கையை பிடிக்கிறான். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும். ஆமென். கப்பர் சேதம் உண்டாகலாம். பவுல் வாழ்க்கையில் பாருங்க, இப்போ தான் ஒரு காற்று அடிச்சு, இப்போ தான் ஒரு காற்று அடிச்சு, காற்று அடித்து முடிகலை, குளிர. அவன் கொஞ்சம் விறகு எடுத்து போட்டான், எத்தனையோ பேர் விறகுகள் எடுத்து போட்டாங்க. கரெக்டாக பவுல் எடுத்த விறகுல தான் பாம்பு இருக்கணும்னு சில சொல்லுவாங்க தெரியுமா? நானா கிடச்சேன் அப்படி சொல்ல, நானா கிடச்சேன், என்கிட்ட தான் வந்து மாற்றணுமா, என்கிட்ட தான் வந்து மாற்றணுமா? எல்லாரும் என் ஃப்ரெண்டில் போகிறவங்கள விட்டுறாங்க, கடைசியில் நானா கிடச்சேன். இப்போ தான் ஒரு காற்று அடித்து முடிந்து கரை ஒதுங்கியாச்சு. பவுல் வந்து ஒரு செயலை செய்கிறான், கொஞ்சம் நெருப்பு மூட்டுறான், அவனுடைய சுகபோகத்துக்காக அல்ல, அவனுடைய அவசியத்துக்காக. அவ்வளோ குளிர், அவன் ஒரு செயல் அவனுடைய அவசியத்துக்காக. ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு கரெக்டாக அவனை கடிக்குது பாருங்க. அவன் பதறலை, நான் உதறனான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர், இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். காற்று அடித்தாலும், கப்பர் சேதம் உண்டானாலும், பாம்பே கடித்தாலும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவன் பேரில் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசி அவன் என்றும் பதறா. அவன் அங்கூரம், அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா அசையார் விசுவாசம் கொள்வார். இசையோடு இயேசுவை ஹல்லேலூயா, அசையாத விசுவாசம். ஆமென்.
நான் இசையோடு இயேசுவை இயேசுவுடனே அவனை பார்த்து பயப்படாதன்றார். பயப்படாத ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் தளரும். பேதுருவுக்கே தளர்ந்துச்சு. இவர் சாதாரணமானவர் அல்ல, ஜபாலய தலைவன், லீடருக்கு தளருது. பவுலே சொல்றார் அப்போஸ்தலர் 27 நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. 2 கொரிந்தியர் 1 சொல்வார் மரணம் வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு நம்முடைய கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு, அதை தாண்டி காரியங்கள் நடக்கும்போது தளர்ந்துருவோம். 3 ஜெபிக்கிறோம், சிங்க கபிக்குள்ளே போட போறாங்கன்னு சொல்லும் போது நிமிர்ந்து நின்ற தானியேல் 10 மூட்டுகள் தளர்ந்ததாம். அப்பொழுது ஒரு மனுஷகுமாரனுடைய கை என்னை தொட்டு திடங்கொள் திடங்கொள் திடங்கொள். அவர் எதுல ஃபோகஸ் பண்றார் பாத்தீங்களா? என்னுடைய ஃபெய்த் வந்து விசுவாசம் என்ன விட்டு அட்டு போனா நான் சீரோ. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அதை மைண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. ஆமா, பயப்படாத, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 2 காரியம், ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதே 5:23 வசனத்தை வாசிங்க. Mark 5:23 என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் மிகவும் வேண்டிக் கொண்டான். இனி அதனுடைய 35 வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி 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 ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன். இனி ஏன் எதுக்காக அவர்கிட்ட கேட்கிற, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை இழக்கிறோமோ அந்த இடத்துல ஜெபத்தை விட்டுருவோம். தாவீதுக்கு பத்சேபாளுக்கு பிறந்த முதல் குழந்தை மிகவும் ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருந்தபோது தாவீது விழுந்து கிடக்கிறார் தேவ சமூகத்தில். அந்த பிள்ளை மரித்து விட்டது என்று செய்தி வந்தது, எழுந்து குளிச்சுட்டு போய் சாப்பிடுறார். இனி இதுக்காக நான் ஜெபிச்சது பிரயோஜனம் இல்லை. இப்போ எப்படி ஜெபிக்கிற, அந்த பிள்ளைக்காக காலில் விழுந்து கதறான். வீட்டு பக்கத்தில் வரும்போது என்ன வருதுன்னா, இனி இதுக்காக இனி ஏன் போதகர வருத்தப்படுத்துகிறீர், இனி உன் பிள்ளைக்காக கேட்காத கேட்காத. எந்த இடத்துல ஜெபிக்க முடியாத தடை தாண்டி ஒரு விடை இருக்கிறதை சபையே அறிந்து கொள். எனவே இன்னும் ஜெபிக்க ஆரம்பி. உன் ஜெபத்தை விட்டுறாத, உன் ஜெபத்தை நிறுத்திராத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாரு, விசுவாசம் போயிட்டா நீ உன் பிரேயரை ஸ்டாப் பண்ணிடுவ. ஆண்டவர் வந்து எல்லாம் மறப்பார் நினைச்சீங்களாங்க? யாரோங்க ஆகார், யாரோ அழுததுக்கு இறங்கி கிரியை செய்தவர். நீ கால விழுந்து அழுற, ஆமே நீ கண்ணீர் வடித்த எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணாம அவரை கண்ட உடனே கால விழுந்து கெஞ்சி வேண்டி கொண்டா இந்த ஜபத்தை தள்ளிடுவாரா? ஆமே. மற்றவர்கள் நீ இனி 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 ஜபிக்காத, இனி அவன் பிள்ளைக்காக ஜபம் பண்ணாத, இனி ஏன் வருத்தப்படுத்துறீங்க? ஆண்டவர் அவனை பார்த்து அவனை பார்த்து என் காலில் விழுந்ததெல்லாம் மறந்துடுவேன் நினைக்கிறியா எவருவே? நீ தனியாக போயிருந்து உன் பிள்ளைக்காக அழுததெல்லாம் மறந்துடுவேன் நினைக்கிறியா எவருவே? நீ மார்பில் அடித்து புலம்பினதெல்லாம் மறந்துடுவேன் நினைக்கிறாயா எவருவே? இரவில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கண் விழித்து அழுததை மறந்துடுவேன் நினைக்கிறியா எவருவே? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமே. உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்தது உனக்குள் இருந்த விசுவாசம், என்னை உன்னோடு வர வைக்கிறதும் அதே விசுவாசம். இந்த விசுவாசம் உனக்குள் இருந்தா உன் துக்கம் சந்தோஷமாய், உன் புலம்பல் ஆனந்த களி மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்தது அந்த விசுவாசம் தானே? உன்னை காலில் விழுந்து ஜெபிக்க வச்சது அந்த விசுவாசம் தானே? என்ன இத்தனை ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்களா? எப்படி நெருங்கி இருப்பாங்க? எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க.
அநியாயமாய் சம்பாதித்தவன் இயேசு உன் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னதும் சந்தோஷமா கூட்டிட்டு போவான்னு அவருக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் அவரை பார்த்தது அவங்க ஏரியாவில் வந்தது விடுவாங்களா? எங்க விட்டுவாங்க? எங்க விட்டுவாங்க? ஆமென். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் அத்தனை பேரையும் அவ்வளவு நெருக்கத்தை அவர் பொருட்படுத்தாம அவன் கூட போறாருனா அந்த விசுவாசம் தான். ஆமே. இந்த விசுவாசத்தை விட்டுறாத. ஒரு செய்தி வருதுங்க, ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். அவங்க கிட்ட ஒருத்தங்க சொல்றாங்க, இனி அவ்வளோதான், இனி இவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செய்தி நம்ம காதில் கேட்குதுன்னு வைங்களேன், அவங்க கிட்ட சொல்லாமலே விலக தான் பார்ப்போம். ஆனால் இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய வேகம் கூடுது. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் மனிதன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துக்கு தடை வருகிறது என்றால் விடை அருகில் வந்து விட்டது. பர்த்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். டெய்லி அந்த வழியா போகிற எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பான். ஒருத்தராவது வந்து தடை பண்ணியிருந்தான், ரெண்டு நாள் மூணு நாள் ஒருத்தங்க கண்டினியூஸாக அதை தடை பண்ணிட்டு இருந்தான். அவன் அங்கேருந்து வேற இடத்துக்கு தான் போக பார்ப்பான். இதுவரை தடை வரல, ஆனால் இப்பொழுது கூப்பிட வேண்டிய நபரை கூப்பிட ஆரம்பிக்கிறான். வந்து அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சிட்டு அவனுக்கு, அவன் தடைய பார்க்கல. கண்ணு தெரிஞ்சவங்கெல்லாம் தடைய பார்க்குறாங்க, கண்ணு தெரியாதவன் மட்டும் விடைய பார்க்குறான். அதாமே ஆமே ஆமே. அவனுக்கு தெரியுது அவன் இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. இதுதான் தாவீதனுடைய குவாலிட்டி. தாவீதுக்கு துதிக்க முடியாமல் வரும்போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற, என் தேவனை நோக்கி காத்துரு. ஆமே. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிற வரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஒரு ஒரு முக்கியமான காரியத்துக்கு உங்க ஜெபத்துக்கு தடை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விடக்கூடாது. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியவில்லை என்பது நம்முடைய பலவீனம். நம்முடைய பலன் என்ன தெரியுமா? நமக்குள்ளிருந்து ஒருவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய ஸ்ட்ரெங்த், ஹோலி ஸ்பிரிட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு. பாடுங்க. ஆபத்தை கண்டெந்தும் அஞ்சான், அசையாத விசுவாசம் கொள்வான். இசையோடு இயேசுவை புகழ்வான். க்ளோரே. அசையாத விசுவாசம் கொள்வான். யாக்கோபு 5:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும், மறுபடியும் ஜெபித்தான். நம்ம வந்து கருத்தாய் ஜோமினிட்டு, நம்ம இவ்வளோ ஜோமினியாச்சுல சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறோம். அவன் நம்ம போல தானே, மறுபடியும் ஜெபித்தான், மறுபடியும். நேற்று காலையில் ஆவியான ஒரு வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தையை காண்பித்தான், ஜெபித்தான், மறுபடியும் ஜெபி, மறுபடியும் ஜெபித்தான். ஆமென். அத்தனை பேருக்கும் வறட்சி தெரிந்த போது அவன் காதுல மட்டும் பெருமழையின் சத்தம் கேட்கிறது. அதுதான் ரேமா, அதுதான் ரேமா. ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா அவர் பாதத்துல ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான் பாருங்க, எழும்பி பார்க்கிறான், ஒன்னும் இல்லை. மறுபடியும் ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான். ரதத்தில் இருக்கிற ஆகாபுக்கு தெரியாதது, மற்ற ஜனங்களுக்கு தெரியாதது. பாடுள்ள மனுஷன், வேதனை நிறைந்த மனுஷன், அவன் காதுல மட்டும் இந்த பெருமழை நிறைச்சல் கேட்குது. ஹல்லேலூயா. தாழ்த்தி ஜெபிக்கிறான், தன்னை வருத்தி ஜெபிக்கிறான். ரிசல்ட் பார்த்தா ஒரு கையளவு மேகம். கூட இருக்கிறவன் சொல்றான், கையளவு மேகம். எலியா சொல்றாரு, ஆகாப சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்ல, பெரிய மழை வரப்போகுது. ஜெபிக்கிறவனுக்கு தான் அதனுடைய மகிமை தெரியும்.
மற்றவர்களுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சின்ன சின்ன அடையாளமா தெரியும். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தெரியும், இது வேற மாதிரி மாற போகிறது. இப்போ நடக்கிறதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தை விடாதிருங்கள். இனி இந்த காரியத்துக்காக ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று க்ளோஸ் பண்ணி போட்ட ஃபைல் எல்லாம் வீட்ல போய் ஓபன் பண்ணுங்கள். கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நீ வடித்த கண்ணீர் நீ மறக்கலாம், துருத்தியில எடுத்து வைத்தவர் மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம், மார்க்கு 5:37 வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல். ஆண்டவர் வந்தாச்சு, போ வந்ததும், ஏ பேதுரு யோவான் யாக்கோ நீ உள்ளவா, நீங்களாம் வெளியே போங்க. யாருக்கு வீட்டில் வந்து யார் பேசுறது? வீடு யாருக்கு வீடு? இதுக்கு முன்னாடி இங்கே வந்து தங்கி இருக்கிறாரா? இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து தண்ணியாவது குடிச்சிருக்கிறாரா? ஆனால் இங்கே வந்து யார் டிசைட் பண்ணுறா இந்த வீட்டில் யார் இருக்கணும், இந்த வீட்டில் யார் இருக்கக்கூடாது சொல்லும்போது உடனே எவரு ஆண்டவரே அது என்னுடைய ஒன்று விட்டேன்னா ஆண்டவர் இவங்க வாய் மூடிட்டான். ஆண்டவர் அவங்க அழுறாங்க பாருங்க. அவர்கள் யார் தெரியுமா? அழுகிறவர்களோட கூட அழுகிறவர்கள். இவர் யார் தெரியுமா? அழுகையை தொடக்கிறவர். அவர் டிசைட் பண்ணட்டும் என் வீட்டில் என் எல்லைக்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது என்பதை டிசைட் பண்றது அவரா இருக்கட்டும். அவர் விளக்குவது ஒருவேளை நமக்கு வேண்டப்பட்டவர்களாய் இருக்கலாம், அவர் சேர்ப்பது ஒருவேளை நமக்கு பிரியமில்லாதவர்களாய் கூட இருக்கலாம். தீர்மானம் அவருடையது. லெட் காட் டிசைட் எவ்ரிதிங். எவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தா இழப்பு அவனுக்கு தான், நஷ்டம் அவனுக்கு தான். நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரால ஏன் ஃப்ரீயா அநேக குடும்பத்தில் கிரியை செய்ய முடியல? நாம டிசைட் பண்றோம் நிறைய. நான் ஜெபாலய தலைவன் தான், எனக்குள்ள 1000 திட்டங்கள் இருப்பது உண்மைதான், எண்ணங்கள் உண்மைதான். இல்லப்பா, எல்லாம் சுக்குநூறு, எல்லாம் சுக்குநூறு. ஆமாம், உயிரோடு இருக்கிற மகளுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியும், ஆனால் செத்து போனதுக்கப்புறம் ஆமாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களால் உங்களால் என் மகளுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்க முடியும். ஆண்டவரே நீங்கள் டிசைட் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கும் போதே உங்க குடும்பத்தில் டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி ஆமே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, கொடுங்க. ஆண்டவர் கை நீட்டி நிக்கிறாரு. எவிருமே நான் சொல்லட்டுமா? நான் டிசைட் பண்ணுமா? பண்ணுங்க ஆண்டவரே, நான் ஒதுங்கி நிக்கிறேன், நான் ஒதுங்கி நிக்கிறேன். ஆமா, இனி எவிருடைய வேலை என்ன? ஒன்னே ஒண்ணுதான். என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன் பூமியில. கம் ஆன் சர்ச், கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த எல்லைக்குள்ள யார் வரணும், இந்த எல்லைக்குள்ள யார் வரக்கூடாது தீர்மானிக்கிறது நான் அல்ல, கர்த்தரே கர்த்தரே தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானிக்கட்டுங்க. ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்றார், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் அபிமேலேக்கு செய்த செயல், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவன் வழிமறித்ததை ஆண்டவர் சொல்றார். நான் மனசில் வச்சிருக்கிறேங்கிறார். நம்ம கிட்ட மனசில் வைக்காதன்னு சொல்லுவார். ஆமே அதெல்லாம் மறந்துடும் ஆவட்ட மாட்டார். ஆமே ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் நகத்தை தொடுறான்ல, என் கண்மணியை தொடுறான். ஆமே ஒரு பாத்திரம் நிறைய மண்ணை நம்ம மூளை நம்ம மேலே வீசினாலும் நம்மளை பாதிக்காது. ஆனால் அதில் ஒரு ட்ராப் இந்த கண்ணில் பட்டுட்டுனா, கண்ணில் பட்டுட்டுனா கண்ணீர் வராமல் இருக்காது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னது சும்மா இல்லை. மோசே ஜோம் பண்ணாராங்க, இந்த பார்வன் அழியணும்னு எங்களை வெளியே கொண்டு வாங்க. அத்தனை பேரும் வெளியே கொண்டு வாங்கன்னு தான் ஜெபம் பண்ணாங்க. கொண்டு வந்தாச்சு, அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது.
அதுக்கப்புறம் அப்படி கொண்டு போக வேண்டியதானே. அவருக்கு இருக்க முடியல. ஏன் அவன் என்ன பண்ணிட்ட என் பிள்ளைய? அவர் சொல்றாரு மோசே கிட்ட, இஸ்ரவேல் என் குமாரன், என் பிள்ளை. அந்த ஒரு திரி அணைகிறது போல, ஒரு திரி எப்படி அணைப்பார் தெரியுமா? பார்வன்ங்கிற திரி இன்னும் அணையாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம தான் இன்னும் தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம். சவுல்ட்ட சொல்றாரு, இந்த அபிமலைக்கு ராஜா ஆக ஆக விட்டுறாத, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அடிச்சிட அவன் மனசுல. ஆனா இந்த சவுல் என்ன பண்ணிட்டான்னா, ஆகாகை உயிரோட பிடித்தான் அப்படின்ட்டு இருக்கு. 1 Samuel 15:8. நான் இந்த சம்பவத்துக்குள் போக இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எப்போ இந்த எல்லைக்குள்ள ஆகாக வாரானோ, வேதம் சொல்லுகிறது 11வது வசனத்தில், கர்த்தர் மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சிட்டார். சாமுவேல் மனம் நொந்து போனான். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார். அடுத்த நாள் சவுலுக்கு நடக்க போகிற ஒரு வேதனையான சூழ்நிலையை நினச்சி, நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான் அழுவோம். ஆனால் அவர் ஏற்கனவே அழ ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அவர் முன்னாடி அழ ஆரம்பிச்சிட்டார். எருசலேமுக்கு ஒன்று நடக்க போறதை அறிந்ததும் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அப்போ எருசலேம் நல்லா தான் இருந்துச்சு. ஏ, உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாள். சில நேரத்தில் சிலருக்காக முன்னமே நம்மளை அளவிடுவார். அது நம்முடைய கண்ணீர் அல்ல, அவருடைய கண்ணீரின் பிரதிபலிப்பு. சாமுவேல் மனம் நொந்தது, அது அவனுடைய பாரம் அல்ல, அவருடைய பாரத்தின் பிரதிபலிப்பு. ஒரு ஆகாக உள்ள கொண்டு வந்துட்டான் சவுல். இதனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், சாமுவேல் மனம் நொந்து போனான், சவுல் புறக்கணிக்கப்பட்டான். ஒருத்தனை உள்ள கொண்டு வந்ததும் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அதனுடைய 32வது வசனம், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவன் எப்படி வந்தானா? சந்தோஷம். அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவனை சவுல் உள்ள கொண்டு வந்ததுனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், சாமுவேல் மனம் வந்து போனா, சவுல் புறக்கணிக்கப்பட்டான். ஆனா யாரால இது நடந்ததோ அவன் எப்படி இருக்கிறான்? ஜாலியா இருக்கிறான். நமக்கு தெரியாது, நம்முடைய நாளை தெரியாது. நமக்கு பல நேரத்தில் இவங்க இருந்தா, இவங்க இந்த இடத்துல இருந்தா அப்படி தோணும். சில நேரத்தில் ஐயோ இவங்க வேண்டாம். பவுல் பாருங்க, மார்க்குவை கூட்டிட்டு போறது பிடிக்கல பவுலுக்கு. அதனால பர்ணபா கூட பயங்கர ஃபைட்டு. ஏன்னா ஒரு இடத்துல கூப்பிட்டப்போ மார்க்கு கூட போகலையா? ஆமாம், வேண்டாம், இல்லை இல்லை, மார்க்கு நல்லாவே சொல்லிட்டு பர்ணபா ரெக்கமெண்ட் பண்ணதும் பவுலுக்கும் பர்ணபாக்கும் ஃபைட்டு. ஆமே, அவ்வளோதான். ஒன்று ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அதன் பிறகு பின்னாட்களில் பாருங்கள், அது தேவனுடைய தீர்மானம். ஏன் ஆவியானவர் வந்து பவுலை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறவர். உடனே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், 2 Timothy 4:11. 2 Timothy 4:11. நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினால் அவரை அழைத்துக் கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ள கடும் கோபம் மூண்டபடினால் இது பவுலுடைய மனசுல, அவன் வேண்டாம், அவன் வேண்டாம். ஆனா ஆவியானவருடைய திட்டம் என்ன தெரியும்? அவன் வரணும்பா, அவன் பிரயோஜனம் உள்ளவன். பவுல் சரண்டர் ஆயிட்டார். ஏ, அவனை கூட்டிட்டு வா. யார் இந்த மார்க்கு? ஏன் சத்தம் போட்டது பத்தாதா? இல்ல, அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். தீர்மானிக்கிறது கர்த்தராக இருக்கட்டுங்க.
இந்த வார்த்தை பேசும்போது உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? என் குடும்ப எல்லைக்குள்ளே, என் வாழ்க்கை எல்லைக்குள்ளே ஆண்டவரே யார் யார் வரணும், யார் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை, உரிமையை உங்களை நம்பி உங்க கையில நான் முழுவதுமாக முற்றிலுமாக தருகிறேன். தீர்மானிக்கிறது கர்த்தரா இருக்கட்டும். இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இதுவரை நடந்திராத ஒரு கிரியை இனி நடக்க போகிறது, இதுவரை கேட்டிராத ஒரு கிரியை இனி இந்த குடும்பத்தில் நடக்க போகிறது. அதுதான் எவ்விருவின் வீட்டிலே நடந்தது. ஆமே. நேரம் போனதுனால இன்னொரு வார்த்தையை சொல்லி சபிக்க விரும்புகிறேன். மார்க்கு 5:40. அதற்காக அவரை பார்த்து நகைத்தாங்க. பிரியமானவர்களே, மற்றவர்களை போல செயல்படாதீங்க. அவங்க சிரிக்கட்டும், கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒன்று செய்கிறது மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். அவங்க சிரிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஆனால் எவருவே நீ சிரிக்காத, நஷ்டம் இழப்பு உனக்கு தான். அவங்க கொஞ்ச நேரம் அழுவாங்க, கொஞ்ச நேரம் சிரிப்பாங்க. ஆனால் எவருவை பாருங்க, அமைதியாக இருக்கிறான். ஏன்னா இழப்பு என்பது அவனுக்கு அல்லவா. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா? என பாதிக்கப்பட்டது அவன். எவிரு சிரித்தான் என்று சொல்லவில்லை. எவிரு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது பரிசுத்தாவியானவர் என்னோடு பேசி உணர்த்தினது, சிலருக்கு ஆண்டவருடைய செயல்கள் வந்து சிரிப்பா இருக்கும். ஏன் சிரிப்பா இருக்கும் தெரியுமா? புரியாததுனால. நமக்கு ஒன்று எவ்வளவு யோசித்தாலும் புரியலைன்னா நமக்கு புரியலன்னெலாம் ஒத்துக்க மாட்டோம். அவங்க பைத்தியக்காரத்தனமாக செய்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆமே. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தலையும் புரியலை, வாலும் புரியலை. அப்போ வேற என்ன புரிஞ்சு? ஒன்றும் புரியலை. புரியலை, நகைத்தார்கள். மற்றவங்க செய்கிறத காலேவே, யோசுவாவே, மற்றவர்கள் சொல்லுவாங்க இது கிடைக்காது, நீ சொல்லாத, நீ சொல்லாத. சிக்லாகிலிருந்து சத்துருக்கள் தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரின் குடும்பங்களை பிடித்து கொண்டு போன போது மற்ற 600 பேர் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கற்களை எடுத்தார்கள். தாவீது அப்படி செய்யலை. ஏன்னா அவன் இழப்பின் வலி அவனுக்கு தெரியும். மற்றவர்கள் செய்யறது மாதிரி செய்யாதீங்க, சிரிப்பாங்க. எவ்வளவு நீ சிரிக்காத, நஷ்டம் உன் கூட அழுகிறவங்களுக்கு கிடையாது, அழுகிற உனக்கு தான், உனக்கு தான். கர்த்தருடைய செயல் உன்னால புரியாது. அவருடைய வழி கடலில் இருந்தது, அவருடைய காலடி தெரியப்படாமற் போயிட்டு. காலடி இருக்குன்னா ஒரு இடத்துல போறோம், ஒரு பாதை இருக்கிற அடையாளம் இருந்ததுன்னா நம்மளே நம்புறோம் இந்த இடத்துல போனா ஏதாவது ஒரு வே கிடைக்கும். ஆனா எதுவுமே இல்லைன்னா ஆண்டவர் எங்க தெரியுமா விசுவாசத்தை துவக்கிறார்? நம்முடைய புத்திக்கு எட்டுகிற ஒரு காரியம் எங்கே டவுன் ஆகுதோ அங்கே தான் விசுவாசத்தையே துவக்கிறார். அதான் அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். இதுவரை கூட வந்துட்டார். எழுதின 2 வார்த்தைகளை சொல்லி சபிக்கிறேன். நீ சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன், நடத்துகிறவர் கர்த்தரானால் நிச்சயம் சுதந்திரிக்க பண்ணுவார். பொறுமையோடு காத்திரு. வீட்டுக்குள்ளே போகிறார், கதவை அடைக்கிறார். உன் பிள்ளை எழுப்புன்னெலாம் சொல்லலை, அவர் போய் கையை பிடிக்கிறார். அவ்வளோதான். எவரு நீ என்ன கேட்ட? கையை வையும். நீ எப்போ முழு உரிமை எனக்கு தந்துட்டியோ அதுக்கப்புறம் வச்சுட்டு போக நான் வரல, கையை பிடிக்க வந்திருக்கிறேன். அவ்வளோதான், கையை பிடிக்கிறார். எவரு பார்த்துட்டே இருக்கிறான். அவள் உயிரோடு இருக்கும்போது எவரு எவ்வளவோ செஞ்சு பார்த்தான், பலனை பார்க்கல. ஆனால் இப்பொழுது பார்த்துட்டே இருக்கிறான் கண்களுக்கு முன்பாக. நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே கர்த்தர் நடப்பிப்பார். பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். உலகத்தில் இருப்பவரிலும் நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எதிராக இருக்கிறவன் தோற்றவன் என்பதையும் நமக்குள்ளே இருக்கிறவர்
ஜெயிக்க மட்டும் தெரிந்தவர் என்பதையும் மறவாதருங்கள். உங்களை விசுவாசத்திலே அதுவே நிலைத்திருக்க பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்திலே. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் எனிக்காய் கருதிட்டுண்டு. எந்தினு சோதிக்கில்ல ஞா என் நன்மைக்காய் என்றியும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் எனிக்காய் சொல்லுங்க. எந்தினு சோதிக்கில்ல எந்தினு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை. விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக நல்ல கரங்களை சாட்டி ஹல்லேலூயா க்ளோரி. எனிக்காய் கருதுனவன் பாரங்கள் வகிக்கும்வன் எனிக்காய் கருதுனவன் என்னை கைவிடாதவன் இயேசு என் கூட உண்டு. ஹல்லேலூயா. பரீட்சை பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எனிக்காய் கருதிட்டுண்டு. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായെന്ന് അറിയുന്നു ഞാൻ. എരിതിയിൽ എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. വിളുന്നത് തീയിലല്ല വീഴുന്നത് തീയിലല്ല എന്നെ യേശുവിൻ കരങ്ങളില. ഓര വലമ ശേഖരയ ജനരേ. ഓ പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച കരുതിട്ടുണ്ട്. ആമേൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ ചൊല്ലുക. ദൈവം എനിക്ക് അനുകൂലം ദൈവം എനിക്ക് അനു. എത്ര പേർ നമ്പുറീങ്ക? അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവമേനി കത്തരി എനക്ക് അനുകൂലമാണ് തുണയായിരിക്കാൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടോ? പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം ഗ്ലോറി. ആമേൻ. രഹല ഭക്ഷേമ മരോദരേ. ഹല്ലേലൂയാ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായെന്ന് അറിയുന്നു ഞാൻ. ഹല്ലേലൂയാ. சொல்லுங்க எனக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் எனக்கு குறித்ததை பயப்படாதே. விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னோடு இருக்கிறவர் பாதி விட்டு செல்லுகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. ஓ பிரியமானவர்களே,
கெட்டு போன மண்பாண்டத்தை காட்டிலும் அதை மீண்டும் வணங்குகிற கரம் பெரியது. கர்த்தரால் அதை மீண்டும் வணங்க முடியும், மீண்டும் வணங்க முடியும். சொல்லுங்க, ஆகும் ஆகும் சாதா ஹந்தே ரேலே ரேகே ரேவா ரீபா டரா லரியா தனரே. கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் உமக்கப்பானவர், உமக்கப்பானவர் யார் வளரதடரே ஜீசஸ். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க, உமக்கப்பானவர் யார் ஜீசஸ். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு சொன்னவர் உங்களை மகிழும்படியான, உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்கள் நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிரப்புவாராக, 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 நிரப்புவாராக. ஓ ரபலா கபதனரா ரிபிமெண்ட் உமக்கப்பானவர் யா சலஹெதரே. சங்கீதம் 126:1-2 வசனங்களின்படி வாயை நகைப்பினாலும் நாவை ஆனந்த சத்தத்தால் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. குடும்பங்களில் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மீண்டும் கேட்பதாக, தொனிக்க பண்ணுவதாக. ஆமே ஆமே. வானத்திலோ வானத்திலோ ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். Hallelujah. Amen. Amen. கர்த்தர் நல்லவர். ஏ உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிடங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவரே பேசுங்க. ஆண்டவரே நீங்க டிசைட் பண்ணுங்கப்பா. தீர்மானம் எடுக்க தெரியாத பேதை நான் ஆண்டவரே. என் முன்னாடி 2 வாசலை திறந்து காட்டி இதுல எது நல்ல வாசல் எது கெட்ட வாசல் நீயே சூஸ் பண்ணி போய்க்கோனா தெரியாதுப்பா. பேதையாண்டவரே, ஆனா பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போகாம நடத்த உங்களால முடியும். தருகிறேன் ஆண்டவரே, நீங்க டிசைட் பண்ணுங்க. என் வாழ்க்கையின் கண்ட்ரோல் ஆமே. நான் சொல்லணும் என்ன டிசிஷன் எடுத்திருக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லணும். அவர் அவர் எடுக்கிறார், அவர் எடுக்கிறார். இதை அறிந்ததுனால தான் யோபு அந்த வேதனையிலும் சொல்லுகிறார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. என்னை கை இருதயத்தின் ஜெபமாக என்னை ஜீசஸ் ஜீசஸ் ஆமென். உமக்காக யாவும் சரி. உங்க பலனை தாங்கப்பா. சத்ரு தலை கவிழ்ந்தோட சத்ரு நித்தம் நித்தம் கிரியை செய்ய ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில சபையில குடும்பங்களில
என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்று காண்பிக்கப்படுவதாக. அது ஒரு கையளவு மேகமாயிருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு என்பதற்கான அடையாளத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று காண்பிப்பீராக. வாய் நகைப்பினால் நாம் ஆனந்த சத்தத்தால் நிரப்பப்படுவதாக. கைகளை சேர்த்து ஹாலலூயா பாடி முடிக்கலாம். ஹாலலூயா, ஹாலலூயா. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. இதோ விரித்த சட்டை கீழே வைத்திருக்கிறார். விரித்த சட்டை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமாய் பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்மேல் ஆதரவாய் அக்கறையாய் கரிசனை கொண்டு தம்முடைய அழகானது விரித்த சட்டைகளை இதோ நம்மேல் விரித்து வைத்திருக்கிற அன்பு தகப்பனே நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீர். எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். நீர் துவங்கின விசுவாசம் எக்காரணம் கொண்டு எங்களை விட்டு அட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்கிறேன். அந்த ஜபசத்தம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. எங்கள் வாழ்க்கை ஆண்டவர், நாங்கள் உம்முடையவர்கள், நீங்கள் தான்ப்பா எங்கள் தலை, நாங்கள் அவயவங்கள். ஆண்டவரே நீங்கள் டிசைட் பண்ணுங்கப்பா. மற்றவங்களுக்கு ஒருவேளை அது நகைப்பாக இருக்கலாம், நாங்கள் இப்படி செய்யக்கூடாதுப்பா. நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. மகத்துவமான கிரியாவுக்கு 1:5 ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கப்பட்ட அத்தனை பேரையும் நீ குடும்பமாய் சாட்சியா நிறுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதாரமுடைய நாமத்துல பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. காத்துக்கோங்கப்பா, இதுக்காக அதிக கண்ணீர் வடித்தார்களோ அந்த அழுகை களிப்பாய் மாறுவதாக. எவ்வியர்வின் வீட்டுக்குள்ள போய் நீங்க சிலவட்ட செஞ்சீங்க, அது புரியல, ஆனா அது ஒண்ணு தெரிஞ்சதுப்பா, புலம்பல் களிப்பா மாறிச்சுப்பா, துக்கம் சந்தோஷமா மாறிச்சுப்பா. முட்செடிக்கு பதிலான தேவதார விருட்சம் இது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு ஒவ்வொருவரையும் நடத்துங்க. இந்த மாத கடைசி வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலே குடியிருப்பார்கள் சொன்னீரே. சத்ரு உட்புகுதல் இராதென்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடைய பிள்ளைங்க மேலே சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படியே காத்துக்கொள்ளும், கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும். மகிமை, கணம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.